ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for giving this opportunity to meet you once again. இந்த தீர்க்க தரிசன சுவிசேஷ மாநாட்டின் மூலம் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூடமையாய் இடைப்படுவாராக. The Lord will definitely meet with us through this prophetic evangelistic meeting. இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் சற்று ஆழமாக நாம் பார்க்கலாம். Today we're going to look in depth about a very important thing. நம்முடைய ஆவிக்குரிய பரிமாணத்தை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி துவங்குகின்றார். The Lord begins our spiritual life according to his plan. நல்ல நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகின்றோம். We are running the race in the good soil. என்றாலும் கூட சில பல நேரங்களில் நம்முடைய ஓட்டங்கள் தடுமாற்றத்தின் ஊடாய் கடந்து போகிறது. But even then there are some times in our life when we lose our track. இதை பற்றியே நாம் இன்றைக்கு சற்று விரிவாக நம்முடைய தியானத்தில் பார்க்க போகின்றோம். Today we are going to look at it in detail in our meditation. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இருள் நிறைந்த வழியின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம் என்றால் என்ன என்கிறதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். We are going to look at the type of life when we have when we go through darkness in life. முதலாவது காரியமாய் நம்மை அழைத்த தேவன் எதற்காய் அழைத்தார் என்கிறதை வேதம் நமக்கு ஒரு வார்த்தையின் மூலம் சொல்கிறது. Through one verse the Bible tells us why the Lord has called us. எபேசியர் எழுதப்பட்ட நிருபம் 5:8 லே அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். We can read that in Ephesians chapter 5 verse 8. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Kindly listen to me as I read this for you. For you were once in darkness but now you are light in the Lord. Walk as children of light. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் வெளிச்சத்தின் வாழ்க்கையாகவே உருவாக்கி இருக்கின்றார். The Lord has created our life as a light, our life as a life of light. என்றாலும் கூட இந்த இருள் நிறைந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து வருகின்றது. But even then in our life we have a time when darkness comes in it. திடீரென்று வரக்கூடிய இந்த சடுதியான இருள் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய பரிமாணத்தையே கெட்டுப்போக பண்ண ஆரம்பித்து விடுகிறது. This darkness that comes into our life suddenly destroys the dispensation of our life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்தை இந்த இருள் நிறைந்த பகுதி முறித்து போடுகின்றது. The spiritual connection that we have with the Lord, the relationship that we have with the Lord is broken because of this darkness. ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகளை இப்பொழுது நாம் கேட்க முடிகிறது இல்லை. We are unable to listen to the words that the Lord speaks to us. நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனங்கள் நின்று போகிறது. We stop seeing visions. ஆண்டவராகிய தேவனுடைய பரிபூர்ணமான இடைப்படக்கூடிய தன்மைகளை நாம் அறிய முடிகிறது இல்லை. We are not able to experience everything that the Lord does with us. முன்பு போல நம்முடைய ஓட்டங்கள் சரியான பாதையில் கடந்து போகிறது இல்லை. Our walk with the Lord is not as it was before. இவைகளுக்கு என்ன காரணம் என்கிறதை பற்றியே நாம் பார்க்க போகின்றோம். We are going to look at why all these things happen. இந்த இருள் என்கின்ற பரிமாணம் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது இல்லை. This darkness doesn't come suddenly in our life. கொஞ்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இருள் என்கின்ற பரிமாணம் பரவத்துவங்க ஆரம்பிக்கிறது. This darkness spreads into our life little by little. அவைகளை நாம் உணரக்கூடிய காலங்களுக்கு முன்பதாகவே அவைகள் முற்றும் நம்முடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விடுகிறது. Even before we realize this, it makes our life unworthy. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது இந்த இருள் என்கிறதற்கு என்ன ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க முடியும். The word of the Lord tells us we can look at why this darkness comes into our life. இருள் என்கின்ற பதத்திற்கு சரியான ஒரு விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் ஆவிக்குரிய பின்மாற்றம் என்று நாம் சொல்லலாம். The right explanation for this darkness is spiritual backsliding. இந்த பின்மாற்றம் என்கின்ற காரியத்தினாலே அநேகம் ஜனங்கள் அநேகம் காரியங்களை இழந்து போக ஆரம்பிக்கிறார்கள். Because of this backsliding many people lose many things in their life. சில பேருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட நிலைகளை மையமாக வைத்து இப்பொழுது கர்த்தர் இடைப்படாத அந்த காலங்களிலும் கூட தங்கள் இஷ்டத்தின்படியே ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிறார்கள். Many people began to run their race based on the kind of life they had in the initial stage of their life. ஆரம்ப காலங்களிலே கர்த்தரோடு கூட அவர்கள் உலாவ ஆரம்பித்தார்கள். In the initial stage of their life they had a good relationship with the Lord. கர்த்தரோடு கூட அவர்கள் உரையாட ஆரம்பித்தார்கள். They experienced times with the Lord. கர்த்தருடைய மகிமையை நாள்தோறும் காண ஆரம்பித்தார்கள். They saw the glory of the Lord throughout the day. ஆனால் இந்த பின்மாற்றம் என்கின்ற விஷயம் வரக்கூடிய நேரத்தில் தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து போக ஆரம்பிக்கிறார்கள்.
But when this backsliding came into their life, they lost the presence of the Lord. இனி அவர்களுடைய பிரசங்கங்களிலே கர்த்தருடைய வல்லமைகளை அவர்களால் பார்க்க முடிகிறது இல்லை. Now they are unable to see the presence of the Lord in their messages. தாங்களே கற்பனை பண்ணி அநேகம் தரிசனங்களை என்கிற ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் பேச ஆரம்பிக்கிறார்கள். They imagine many visions and they speak on based on that. தாங்களே அநேகமான காரியங்களை கற்பனையாக பயன்படுத்தி தீர்க்க தரிசனங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். They imagine many things and prophesy. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த ஆவிக்குரிய இருள் என்கின்ற பரிமாணம் வரக்கூடிய வழி என்ன என்கிறதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். As the word of the Lord tells us, we're going to look at how this darkness comes into our life. ஒரு நல்ல ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'm going to read a good words for you, kindly listen. லூக்கா 11:36 இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. உன் சரீரம் ஒரு புறத்திலேயும் இருள் அடைந்திடாமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். Luke 11:36 talks about this. If then your whole body is full of light, having no part dark, the whole body will be full of light, as when the bright shining of a lamp gives you light. இந்த வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லுகிறது. This verse gives us a very important explanation. இருள் என்கிற காரியம் நம்முடைய சரீரம் முழுவதும் வர வேண்டிய அவசியம் இல்லை. It says it's not necessary for the darkness to come in our complete body. ஒரே ஒரு இடத்தில் அந்த இருள் என்கிற காரியம் காணப்பட்டாலே போதும். It's enough for the darkness to be in just one part of our body. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டங்களிலே அநேகம் தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்து விடும். It will create lot of hindrances in our life. நம்முடைய சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பகுதியிலே ஒரு குறை வந்தாலே போதும். If we consider our body, if there's a lack in just one part of our body, it's enough. நம்முடைய ஓட்டங்களிலே அநேகம் தடுமாற்றங்கள் வர துவங்க ஆரம்பித்து விடும். It will start creating hindrances in many of our races in our life. ஒரு யுத்தத்திற்குள்ளாக ஒரு மனிதன் கடந்து போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். If a person goes into a battle, அவனுடைய சரீரம் முழுவதும் நின்று போக வேண்டிய அவசியம் இல்லை. It's not necessary for his entire body to stop. அவனுடைய சரீரத்தின் ஒரு உறுப்பு நின்று போனாலே போதும். If just one part of his body stops functioning, ஒருவேளை அவனுடைய கண்கள் செயலிழந்து போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Think maybe his eyes are not working properly. ஒருவேளை அவனுடைய கைகள் செயலிழந்து போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Maybe his hands are not working properly. ஒருவேளை அவனுடைய விரல்கள் செயலிழந்து போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Maybe his fingers are not functioning properly. அவன் யுத்தத்திலே தோற்று போக துவங்க ஆரம்பித்து விடுவான். He'll begin to lose his battle. இதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய பரிமாணத்திலும் கூட. The same thing happens in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முழுவதும் இருளடை வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. It's not necessary that our entire spiritual life is darkened. ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே இருளாய் போனால் போதும். Even if one part of our spiritual life is darkened, it's enough. நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம் அது தாறுமாறாய் கடந்து போக ஆரம்பித்து விடும். It will start creating confusion in all our races. நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கும். It will create disturbance in every work that we do. ஆவிக்குரிய நிலைகளிலே முற்றிலும் நாம் விழுந்து போகக்கூடிய அனுபவத்திலே கடந்து போக ஆரம்பித்து விடுவோம். We'll go towards a point where we'll fall in our spiritual standing. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த சின்ன இருளை சாத்தான் அநேகமான நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசிக்க செய்ய துவங்க ஆரம்பிக்கின்றான். Satan begins to put this thing in our life through small doors in our lives. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நினைக்கிறோம் முழுவதும் இருளின் ஊடாக கடந்து போனால்தான் இருள் வாழ்க்கை என்று சொல்லி. We'll think in our life that only if everything is darkened we are living in darkness. ஆனால் சாத்தானுக்கு தெரியும் ஒரு பகுதி இருளானால் போதும். But Satan knows that even if one part is darkened it's enough. ஆகவே உங்கள் வாழ்க்கையினுடைய மொத்த பரிமாணத்தையும் அவன் தொட வேண்டும் என்று சொல்லி வருகிறது இல்லை. So he doesn't come to touch your entire life. ஒரே ஒரு இடத்தை அவன் தொட்டால் போதும். It's enough if he touches just one point. ஒரே ஒரு இடத்தை அவன் இருளடை பண்ணினால் போதும். It's enough if he creates darkness in just one place. ஒரு இடத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதியாய் உங்களை மாற பண்ணினால் போதும். It's enough if he just makes you enemy of the Lord in just one part of your life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முழுவதும் அந்த பகுதி கெட்டு போக பண்ண துவங்க ஆரம்பித்து விடும். That part will begin to destroy all our spiritual life. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஒரு புறத்திலேயும் இருளடையாதபடி உன் வாழ்க்கையை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று. And that is why the word of the Lord tells us that we should protect our life so that we are not darkened in any way. இந்த இருள் என்கிற பதம் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது? How does this darkness enter our life? திடீரென்று வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழக்கூடிய நாம் இருளை ஒருபோதும் அனுமதிக்க கூடியவர்கள் அல்ல.
We who walk in the light are not people who will just let darkness come into us just like that. இருள் என்றால் நமக்கு நன்றாகவே தெரியும். We know what is darkness. அந்த இருள் என்கிற பாதையின் ஊடாக கடந்து போக யாரும் விரும்ப மாட்டோம். No, none of us desire to walk through that dark path. எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் இருளை மையாகவே விரும்பக்கூடியது அல்ல. Nobody desires to live in darkness. என்றாலும் கூட இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழக்கூடிய நாம் இருளின் ஊடாக கடந்து போக காரணம் என்ன? Even then, people who walk in the light, why do we walk through darkness? கர்த்தருடைய வேதம் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. The word of the Lord tells us one thing. சங்கீதம் 143:3 இந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். We can read this in Psalm 143 verse 3. உங்களுக்காக வாசிக்கிறேன் கேளுங்கள். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தடையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். Let me read it for you. For the enemy has persecuted my soul. He has crushed my life to the ground. He has made me dwell in darkness like those who have long been dead. அநேகமான நேரங்களிலே இந்த சாத்தானுக்கு நம்மை அறியாமல் நாம் இடம் கொடுக்க துவங்க ஆரம்பிக்கின்றோம். Many times we give Satan place into our life unknowingly. இந்த சாத்தான் உள்ளே வரக்கூடிய சாத்தான் உங்களுடைய வெளிச்சத்தின் பகுதியை இருளாக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். The Satan who enters us begins to darken the light in our life. எங்கெங்கெல்லாம் வெளிச்சத்தின் காரியங்கள் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இருளாக மாறப்படும்படிக்காக அவன் உள்ளே வந்து கிரியைகளை நடப்பிக்கின்றான். He comes into our life so that he can darken every part of our life that is working in light. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார் சாத்தானுக்கு எவ்வளவேனும் இடம் கொடாதபடி ஜாக்கிரதையாய் இரு என்று. And that is why the Lord says be very careful not to give even a single place to Satan. நாம் நினைக்கிறோம் சாத்தான் என்கிறவன் நம்மோடு கூட போராடக்கூடியவனை போலவே கடந்து வருவான் என்று. We think that Satan will come as if somebody who's coming to fight with us. ஆனால் இந்த சாத்தான் நமக்கு பட்சமாய் வருகிறவனை போலவே கடந்து வருவான். But Satan comes to us as if he's working on our behalf. நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அதிகமான கரிசனை உள்ளவனை போலவே கடந்து வருவான். He'll come as if he's really concerned about our life. வேதம் நமக்கு நல்ல ஒரு விளக்கத்தை இவ்விதமாய் நமக்கு சொல்கிறது. The word gives us a very good example for this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணும்படிக்காக கடந்து போயிருந்தார். The Lord Jesus went to fast for 40 days. 40 நாள் உபவாசம் பண்ணி முடித்த பிறகு அவர் திரும்ப தன்னுடைய வீட்டை நோக்கி கடந்து வர போகின்றார். After 40 days of fasting he's returning to his house. வரவழைக்கு அந்த வரக்கூடிய வழியிலே திடீரென்று சாத்தான் இயேசுவுக்கு எதிர்ப்படுகின்றான். On the way suddenly Satan comes and meets Jesus. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து பிசாசு ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். Satan looks at Jesus and says, ஆண்டவரே 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்தீர். Lord, you've been fasting for 40 days and night without eating. உம்முடைய சரீரம் எல்லாம் பலன்கள் எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பித்திருக்கிறது. Your entire body has begun to become weak. உங்களுடைய கைகளும் கால்களும் தடுமாற்றம் அடைய துவங்க ஆரம்பித்திருக்கிறது. Your hands and feet are trembling. ஆகவே இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாகும்படி செய்யும். So make all these stones into bread. அதன் பின்பதாக நீர் சாப்பிட்டு விட்டு திரும்ப உங்களுடைய இல்லத்தை நோக்கி கடந்து போகலாம். And after that you can eat this and go back to your house. ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்து சத்துரு என்று சொல்லலாம் ஆண்டவரே. Lord, you can look at me and say you are my enemy. ஆனாலும் கூட நான் உங்கள் மேல் எவ்வளவு கரிசனையா இருக்கிறேன் என்று பாருங்கள். But look even then how much concerned I am about you. நான் உங்களுடைய சரீரத்தின் மேல் எவ்வளவு தூரம் கரிசனையா இருக்கிறேன் என்று பாருங்கள். Look how concerned I am about your well-being. இந்த 40 நாளிலும் நான் உங்களை தொந்தரவுபடுத்தவே இல்லை. I never disturbed you all these 40 days. ஒருவேளை இந்த 40 நாளிலே நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் கூட என்னை நீங்கள் சத்துரு என்று சொல்லலாம். If I had told you to eat during these 40 days you can call me an enemy. இந்த 40 நாளுக்கு பிறகு நீர் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பேசுகிறேன். But I am talking about you eating after these 40 days. ஆகவே உங்களுக்கு நான் சத்துரு அல்ல உங்களை நான் நேசிக்கிறேன் என்கிற ஒரு பரிமாணத்திலே இயேசுவோடு அவன் பேசுகின்றான். So he is talking to Jesus in a point where he is telling Jesus that he is not his enemy but he loves the Lord. இயேசு இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொண்டதினாலே அவர் சாத்தானை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். Because Jesus understood this, he looked at Satan and said one thing. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த கல்லுகளுக்காக மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது இல்லை. As the word of the Lord says that man shall not live by bread alone. சாப்பாட்டிற்காக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது இல்லை. A man cannot change his life for food.
தேவனுடைய வார்த்தைகளினால் எல்லா மனிதனும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The word says that man shall live by the word of God alone. அநேகமான நேரங்களில் இந்த சாத்தான் நமக்கு நண்பனை போலவே கடந்து வருகின்றான். Many times Satan comes to us as a friend. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலும் இதேவிதமான காரியம் உருவாக்கப்பட்டது. In the apostle Paul's life also a similar thing happened. அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக அநேகம் விதமான தீர்க்க தரிசனங்கள் பேசப்பட்டது. There were many prophecies prophesied against his life. இந்த விதமான கச்சையை உடைய மனிதன் இந்த விதமாய் பாடுகளின் ஊடாக கடந்து போவான் என்கிறதை பற்றி தீர்க்க தரிசிகள் பேசியிருந்தார்கள். Prophets had said that a person who is like this will go through such kind of difficulties. இந்த காரியங்களை கேள்விப்பட்டவுடனே அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். The moment people there heard this, they hugged Paul and started crying. அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக வேண்டாம் பவுல் அப்போஸ்தலனே. They said, Apostle Paul, please don't leave this place. உம்முடைய ஜீவனுக்கு சேதம் வருகிறது என்கிறதை பற்றி நாங்கள் கேள்விப்படுகின்றோம். We've heard that there's danger to your life. நீங்கள் போனால் திரும்பி வர முடியாது என்கிறதை பற்றி நாங்கள் கேள்விப்படுகின்றோம். We heard that if you go you cannot return back. ஆகவே தயவு செய்து இந்த இடத்தை விட்டு நீங்கள் எங்களை விட்டு போக வேண்டாம் என்கிற ஒரு வார்த்தையை பேசுகிறார்கள். So they say kindly don't leave us and go. இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்கிறதை பவுல் புரிந்து கொண்டதினாலே அவர்களை பார்த்து நல்ல ஒரு விளக்கத்தை அவர் பேசுகின்றார். Because Paul understood that this words is not from the Lord, he spoke to them this. உடனே அவர்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார், நான் என்னுடைய ஜீவன் போகிறதாக இருந்தாலும் நான் அந்த இடத்தை நோக்கி கடந்து போவேன் என்கிற ஒரு வார்த்தையை பேசுகின்றார். He looks at them and he tells them that even if I lose my life, I'll go to that place. அநேகமான ஜனங்கள் நினைக்கிறதை போல சாத்தான் எதிராளியை போல நமக்கு முன்பதாக கடந்து வருகிறது இல்லை. Like many people think Satan doesn't come to us like an enemy. நமக்கு நண்பனை போலவே கடந்து வருகின்றான். He comes to us like a friend. நம்முடைய வாழ்க்கையின் மேலே மிகவும் கரிசனை உள்ளவனை போல கடந்து வருகின்றான். He comes to us as if he's really concerned about our life. இப்படி கரிசனையோடு கூட காணப்படக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நீங்கள் கேட்டால் போதும் அவன் உள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து விடுகின்றான். Even if you listen to a little bit of this concerned words, he'll enter into our life. அநேகமான ஜனங்கள் இப்படி சாத்தானுடைய ஏமாற்றுத்தனமான வார்த்தைகளை கேட்டே அவனுக்கு இடம் கொடுக்க துவங்க ஆரம்பிக்கிறார்கள். Many people get deceived by Satan's words and they give place to him in their lives. அவன் சொல்லுவான், ஊழியங்களை செய்யக்கூடிய உங்களுடைய கையிலே பணம் இல்லாமல் எப்படி நீங்கள் ஊழியங்களை செய்ய முடியும் என்கிறதை பற்றி. He'll say, people who are serving the Lord, how can you minister unto the Lord without money in your hands? ஆட்கள் இல்லாமல் ஊழியங்களை நடப்பிக்கிறது எப்படி? How will you work without people? பெரிய ஒரு கட்டடம் இல்லாமல் ஊழியங்களை செய்கிறது எப்படி? How will you serve the Lord without a big building? உங்களுக்கு புகழ் இல்லாமல் ஊழியங்களை நடப்பிக்கிறது எப்படி? How will you serve the Lord without being famous? அநேகமான ஜனங்கள் உங்களுக்கு பட்சமாய் வராமல் நீங்கள் ஊழியங்களை செய்கிறது எப்படி? How will you serve the Lord without having many people following you? இப்படி அநேகமான விஷயங்களை ஊழியர்களாகிய அநேகம் ஜனங்களோடு கூட சாத்தான் பேசுகின்றான். Satan speaks such things to many ministers of God. தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பிசாசு பேசுகின்றான். He talks to the children of God. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லட்டும். Let me tell you just one thing. எல்லா விஷயங்களும் இல்லாமல் போனாலும் இயேசு இல்லாமல் வாழ நம்மால் முடிகிறது இல்லை. Even if all these things are not there, without Jesus we cannot live. அவன் சொல்லுவான், இயேசு இல்லாமல் இவைகள் இருந்தால் உங்களுக்கு ஊழியத்திற்கு போதும் என்கிறதை பற்றி. He'll say that even if Jesus is not there or if all these things are there, you can do ministry. எல்லா காரியங்களையும் நடப்பித்து நீங்கள் ஊழியங்களை செய்யலாம். He says if you all the with all these things you can serve the Lord. நீங்கள் அநேகம் ஜனங்களை வைத்துக்கொண்டு ஊழியங்களின் ஊடாக கடந்து போகலாம். He says you can serve the Lord with many people. அநேகம் பணத்தை வைத்துக்கொண்டு ஊழியத்தின் ஊடாக கடந்து போகலாம். With much money you can serve the Lord. பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்க உங்களுக்கு அநேகம் விதமான பொருள் உதவிகள் தேவைப்பட ஆரம்பிக்கும். You will need many material things to do many things. ஆகவே இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நிறைய விஷயங்களை நம்மோடு கூட சாத்தான் பேசுவான். So he'll advise us about many things like this that you must get people who are good in these things. இவைகளை சற்று நீங்கள் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்தால் இயேசுவை விட்டுவிட்டு மற்ற எல்லா காரியங்களையும் தேடக்கூடிய அறிவுரைகளை சாத்தான் நமக்கு சொல்லுகின்றான். If you consider this little deeply, you'll see that he'll tell you about everything except Jesus. சாத்தானுடைய வார்த்தைக்கு எவ்வளவாகிலும் சிறிதளவாகிலும் நாம் செவி கொடுக்கிறது உண்டானால் இயேசுவை முழுக்க நாம் இழந்து போக ஆரம்பித்து விடுவோம். Even if we give little bit of our ear to the words of Satan, we'll lose Jesus. அநேகமான ஜனங்கள் இந்த கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள். In these end times, many people are living like this. ஆரம்ப காலத்திலே இயேசுவோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியங்களை இழந்து போயிருக்கிறார்கள். They've lost the relationship that they had with Jesus in the initial days. அவர்களுக்கு பணம் இருக்கும், புகழ் இருக்கும், பொன் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், அந்தஸ்து இருக்கும். They'll have money, they'll have glory, they'll have gold, they'll have
status in the society. அநேகம் விதமான ஜனங்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் காணப்பட ஆரம்பிக்கும். They'll have many people, they'll have big buildings. அவர்களை மெய்யாகவே புகழக்கூடிய ஏராளமான மக்கள் அவர்களோடு கூட கடந்து வர துவங்க ஆரம்பிப்பார்கள். Many people will be following them who will always praise them. எல்லாம் இருக்கும் என்றாலும் இயேசு அங்கே இருக்க மாட்டார். They'll have everything but Jesus will not be there. சாத்தான் இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து இயேசுவை நம்மை விட்டு திருடி கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கின்றான். Satan will give us all these things and steal Jesus away from us. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருள் எப்படி வருகிறது என்றால் சாத்தானை உங்களை அந்த ஆண்டவராகிய இயேசுவை உங்களை விட்டு சாத்தான் பிரிக்கக்கூடிய காலமே நம் வாழ்க்கையிலே இருளாக காணப்பட ஆரம்பிக்கிறது. When a person loses Jesus, when Satan steals Jesus out of a person's life, darkness enters in. இத்தனை காலங்கள் வெளிச்சமாய் நாம் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தோம். All these years we lived a life of light. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வெளிச்சத்தின் காலங்களாய் காணப்பட ஆரம்பித்தது. All those life when Jesus was with us, we were in light. இயேசு நம்மோடு கூட பேசினார். Jesus spoke with us. இயேசு நமக்கு அநேகம் காரியங்களை வெளிப்படுத்தினார். He revealed many things to us. இப்பொழுது நாம் பேசுவோம், இயேசு அங்கே இருக்க மாட்டார். Now we will speak and Jesus won't be there. நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவோம், இயேசு அங்கே இருக்க மாட்டார். We'll prophesy but Jesus won't be there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை போல நாம் அநேகம் ஜனங்களுக்கு சொல்லுவோம், ஆனால் இயேசு அங்கே இருக்க மாட்டார். We'll say the presence of the Lord is here but Jesus will not be there. இயேசு கிறிஸ்துவை இழந்து போகக்கூடிய வாழ்க்கை எல்லாம் இருள் நிறைந்த வாழ்க்கை. Every life without Jesus is a life of darkness. ஆகவேதான் இந்த பொல்லாத சாத்தான் இயேசுவை உங்களை விட்டு பிரிக்கும்படியாக இருளிலேயே உங்களை இருக்கப்படும்படியான காரியங்களை உருவாக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர பிரயாசப்படுகின்றார். And that is why this evil Satan, he wants to separate you from the Lord, so he'll create a life of darkness in your life. For that he comes into your life. முதலாக சாத்தான் வரும்பொழுது கெஞ்சி நமக்கு முன்பதாக கடந்து வர வேண்டும் என்று பிரயாசப்படுகின்றான். Initially when Satan comes to us, he pleads with us to come into us. நாம் அவனுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தவுடன் அவன் நம்மை ஆளுகை செய்ய துவங்க ஆரம்பித்து விடுவான். The moment we give place to him, he starts to rule over us. பின்பு அவன் நம்மை இயக்க துவங்க ஆரம்பி Then he starts to work in us. இயேசுவை போலவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேகமான காரியங்களை, ஏமாற்றுத்தனமான காரியங்களை செயல்படுத்த துவங்க ஆரம்பிப்பார். He'll deceive many things in our life which will look as if it's Jesus who's doing it. ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், சாத்தான் எவ்வளவு விஷயத்திலே நயம் காட்டினாலும் அவனுக்கு எவ்வளவு வேணும் இடம் கொடுக்க கூடாது என்பதை பற்றி. And that is why the Lord Jesus says, no matter how much Satan deceives you, don't give place to him. சாத்தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது வருகின்றான்? When does Satan enters a spiritual man's life? முதலாவது காரியமாய் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Firstly, we must understand one thing. ஆவிக்குரிய சட்டம் என்றால் என்ன? What is a spiritual rule? இந்த ஆவிக்குரிய சட்டம் என்கிறது ஆண்டவராய் இருந்தாலும் பிசாசாய் இருந்தாலும் மனிதர்கள் அனுமதிக்காமல் யாரும் உள்ளே வருகிறது இல்லை. Spiritual law is that whether it's Jesus or Satan, unless man allows him, he cannot enter in. ஆண்டவராகிய இயேசுனுடைய வேதமும் இப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு சொல்கிறது. The word of the Lord Jesus says such words to us. அவர் சொல்கின்றார், ஒருவனுடைய வாசல் கதவண்டையில் நின்று நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் என்று சொல்கின்றார். He says, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I come into him. அதே போல தான் சாத்தானும் கூட. In the same way Satan does. சாத்தானும் திடீரென்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. Satan doesn't enter a man's life just like that. சாத்தான் நாம் எப்பொழுது இடம் கொடுக்க துவங்குகிறோமோ அப்பொழுதுதான் அவன் உள்ளே வர ஆரம்பிக்கின்றான். He enters only when we allow him to enter. சாத்தானை நாம் வரவழைக்கிறதுக்கு என்ன வழிகளை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்றான்? What are the things that Satan uses to enter into our lives? நீங்கள் என்ன செய்தால் சாத்தான் உள்ளே வருவான்? What can you do to let Satan enter in? முதலாவது காரியமாய் கர்த்தருடைய வேதம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. Firstly, the word of the Lord tells us this. மத்தேயு 13:25 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'm going to read Matthew 13:25 for you, kindly listen. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். But while men slept, his enemy came and sowed tares among the wheat and went away. கர்த்தருடைய வேதத்தில் இங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார். In the word of the Lord God tells us a very good thing. சத்துரு எப்பொழுது உள்ளே வருகிறான் என்றால் நாம் நித்திரை பண்ணக்கூடிய நேரத்தில் சாத்தான் உள்ளே வருகின்றான். Satan enters our life and we are sleeping. நித்திரை என்கிற வார்த்தை எதை நமக்கு சொல்கிறது? What is being asleep? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான இந்த உணர்வுகளையும் விளக்கக்கூடிய நேரத்தில் இந்த சாத்தான் உள்ளே வர துவங்க ஆரம்பிக்கின்றான்.
In our life, when we lose all our senses, Satan starts entering in. நித்திரை என்கிற நேரத்தில் எல்லா உணர்வுகளையும் நாம் இழந்து போக ஆரம்பிக்கின்றோம். When we sleep, we lose all our senses. ஒரு மருத்துவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Imagine there's a doctor. இந்த மருத்துவருக்கு தன்னுடைய உறக்க நேரத்திலே மருத்துவர் என்கிற நினைவு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை. When a doctor is asleep, he doesn't remember that he's a doctor. ஒரு ஆசிரியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider a teacher. அந்த ஆசிரியருக்கு தன்னுடைய உறக்க நேரத்திலே தான் ஆசிரியர் என்கிற நினைவு வருகிறது இல்லை. A teacher doesn't know that when he's sleeping, he's a teacher. அதே போலத்தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட. The same way it's in the spiritual man's life. அவனுடைய நித்திரை நேரத்தில் அவன் யார் என்கிறதை மறந்து போக ஆரம்பிக்கின்றான். When he's asleep, he forgets who he is. இந்த நித்திரை பண்ணக்கூடிய நேரத்தில் தான் சாத்தான் உள்ளே வர ஆரம்பிக்கின்றான். Satan begins to enter us when we are asleep. தன்னுடைய உணர்வுகளை எப்பொழுது ஒரு மனிதன் இழக்க ஆரம்பிக்கிறானோ சாத்தான் உள்ளே வர அவன் அநேகவிதமான முயற்சியின் ஊடாக கடந்து வருகின்றான். When a person loses all his senses, Satan begins to enter his life through many things. அநேகமான நேரங்களில் நாம் யார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போக ஆரம்பிக்கின்றோம். Many times we forget who we are in our lives. அநேகமான நேரங்களில் நம்முடைய அழைப்பு என்ன என்கிறதை நாம் மறந்து போக ஆரம்பிக்கின்றோம். Many times we forget our calling. அநேகமான நேரங்களில் நம்முடைய ஓட்டத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்கிறதை நாம் மறந்து போக ஆரம்பிக்கின்றோம். Many times we forget the kind of race that we are running. நம்முடைய நிலையை நாம் மெய்யாகவே இழந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த பிசாசு உள்ளே வருகின்றான். When we really lose our standing, Satan enters in. இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக சிம்சோனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லலாம். I can give you a good example of Samson's life for this. இந்த சிம்சோன் என்கிற மனிதன் மகாபெரிய பராக்கிரமசாலியாய் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டிருந்தான். Samson was protecting his life as a very mighty man. ஆண்டவராகிய தேவன் அவனை அத்தனை வல்லமை உள்ளவனாக அபிஷேகம் பண்ணியிருந்தார். The Lord God had anointed him to be so powerful. ஒரு முறை பெலிஸ்தீனுடைய ராஜ்யத்திற்குள் அவன் கடந்து போன பொழுது அவன் அகப்பட்டு கொண்டான் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. Once when he entered the Philistines area, he was captured. அந்த நேரத்திலே சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொண்ட பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே கடந்து போக ஆரம்பித்தான். When he realized what was happening to him, he started moving out of that place. வெளியே போன அந்த போகக்கூடிய நேரத்துல கோட்டை வாசல் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. When he had to go out, he saw that the gates were locked. அவன் தன்னுடைய மகா பலத்தினாலே அந்த கதவை நிலையோடு கூட பேர்த்து கொண்டு அந்த இடத்தை விட்டு மலைகளுக்கு ஏறி போக ஆரம்பித்தான். With his great strength, he just uprooted the gate and he walked up the hill. அதன் பின்பதாக இன்னும் ஒரு முறை சிம்சோனை அவர்கள் எல்லா ஜனங்களும் கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். After that, many people they bound Simpson and they were pulling him. அந்த நேரத்திலே சிம்சோன் என்கிற மனிதன் ஒரு இடத்துல போய் எல்லா விதமான மக்களும் பாளையம் இறங்கி நின்று கொண்டிருந்தார்கள். There was a place where many people were encamped. அந்த இடத்திலே சிம்சோன் என்கிற மனிதன் பக்கத்திலே கிடந்த ஒரு கழுதை தாடை எலும்பை அவனுடைய கண்கள் பார்த்தது. Samson saw the jawbone of a donkey. ஆண்டவராகிய தேவனை நோக்கி தன்னுடைய உள்ளத்திற்குள் ஜெபிக்க ஆரம்பித்தான். He looked unto the Lord and started praying from within. இத்தனை ஆயுதம் தாங்கி இருக்கக்கூடிய மக்களை இந்த தாடை அத்தனை வலிமை வாய்ந்தவன் Samson was a man with so much power. அத்தனை மகிமை வாய்ந்தவன் சிம்சோன். He had so much glory. அந்த பெலிஸ்திய சாம்ராஜ்யமே சிம்சோன் என்கிற பெயரை கேட்டால் நடுங்க துவங்க ஆரம்பித்தது. The entire kingdom of Philistines would tremble at the name of Samson. தன்னை யார் என்று உணரக்கூடிய நேரம் வரைக்கும் பெலிஸ்திய ஜனங்கள் சிம்சோனை கண்டு பயப்பட ஆரம்பித்தார்கள். Until he realized who he really was, the Philistines were afraid of him. தன்னை குறித்து சிம்சோன் எப்பொழுது மறந்து போனானோ, the moment he forgot about himself, தன்னை கர்த்தர் எதற்காய் அபிஷேகம் பண்ணினார் என்கிறது எப்பொழுது மறந்து போனானோ, the moment he forgot why the Lord had anointed him, அவன் பெலிஸ்திய ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய ஒரு ஸ்திரீயோடு கூட ஐக்கியம் கொள்ள துவங்க ஆரம்பித்தான். He began to have a relationship with the Philistine women. தன்னுடைய நிலையை அவன் மறந்தான். He forgot his standing. தன்னுடைய உணர்வுகளை அவன் இழந்து போக ஆரம்பித்தான். He started to lose his senses. என்னை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்கிறதை அவன் தன் வாழ்க்கையிலே மெய்யாகவே இழந்து போக துவங்க ஆரம்பித்தான். He began to lose the things, the ways the Lord had used him. எல்லா காரியங்களையும் மறந்து போனவன் அந்த ஸ்திரீயினுடைய வீட்டிலே போய் தங்கி இருந்தான். After forgetting all this, he went and started living in that woman's house. இதை கண்ட பெலிஸ்திய ஜனங்கள் அந்த ஸ்திரீயோடு கூட ஒரு வார்த்தை பேசினார்கள். When the Philistines heard this, they spoke to that woman about something. அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், சிம்சோன் உங்களுடைய வீட்டிலே வரக்கூடிய நேரத்திலே அவனை கட்டி எங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி. They looked at her and they said, when Samson comes to your house, bind him and surrender him to him. அவனை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னார்.
கொடுத்தால் உங்களுடைய வீட்டை நாங்கள் மெய்யாகவே எரித்து போடுவோம் என்று சொன்னார்கள். They said if you don't hand him over to us we'll burn your house. அந்த பெண் சிம்சோனை கண்டு அநேகமான கேள்விகளை கேட்க துவங்கினாள். That girl looked at Samson and started asking him many questions. சிம்சோனை பார்த்து அவள் கேட்டாள், உன்னை நான் சிறுமைப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். She looked at Samson and she asked what can I do to make you weak? இதை விளக்க ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். To explain this, I'll give you an example. ஒருவேளை உங்களை என்னுடைய வீட்டுக்கு நான் விருந்து அழைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Just imagine that I'm inviting you to my house. நீங்கள் வந்து கேட்கிறீர்கள், எதுக்கு பிரதர் என்னை வந்து விருந்துக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்கறீங்க. And you ask me why are you inviting me? உடனே நான் சொல்றேன், இந்த இடத்திற்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் நீங்க ரொம்ப கவனிச்சீங்க, அதனால எங்க ஊருக்கு வரும்போது கட்டாயம் எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்கிறதை பற்றி நான் பேசுகின்றேன். And I tell you, when I came to your place, you took care of me so well. So when you come to my place, I want to take care of you. உடனே நீங்க வந்து என்னை பார்த்து கேட்கறீங்க, சரி பிரதர் நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்றீங்க. And then you look at me and say, okay brother, we'll come. அப்பொழுது நான் உங்களை பார்த்து மற்றும் ஒரு கேள்வி கேட்கின்றேன். And then I ask you one more question. உங்களுக்கு நான் விருந்து வைக்கக்கூடிய நேரத்திலே உங்களை நான் கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். When I offer you food, I desire to murder you. உங்களை நான் எந்த மாதிரியாக கொலை செய்ய வேண்டும்? How should I murder you? உங்களை ஒருவேளை கட்டை வைத்து அடித்துக் கொள்ளலாமா? Can I hit you with a log and kill you? அல்லது உங்களுடைய கழுத்திலே தூக்கை மாட்டி நான் கொலை செய்யலாமா? Or should I hang and kill you? அல்லது ஒருவேளை நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அநேகமான விஷத்தை கலந்து நான் கொல்லலாமா? Or should I poison your food and kill you? இந்த வார்த்தையை கேட்டால் நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவீங்களா? If you hear all this, will you come to my house? ஐயோ, எங்களுக்கு ஜீவன் முக்கியம் என்று சொல்லி ஒரே ஓட்டமாய் ஓடி விடுவோம். You say my life is very important and you will run away. ஆனால் இந்த இடத்துல சிம்சோன் என்கிற மனிதனை பார்த்து அந்த பெண் கேட்கின்றாள். But here that girl asked Samson this. உன்னை நான் சிறுமைப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? She says, what should I do to make you weak? இதை கேட்ட மாத்திரத்தில் சிம்சோன் என்கிற மனிதனுடைய மனம் உணர்வடைந்திருக்க வேண்டியது அவசியம். It was important for Samson to come back to his senses the moment he heard this. என்னுடைய பெயரை கெட்டுப்போக பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாள். He should know that she is trying to destroy my name. என்னை கட்டி பெலிஸ்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த பெண் நினைக்கின்றாள். He should know that this girl is desiring to tie me and hand me over to the Philistines. என்னுடைய மகிமையை சிறுமையாக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். She wants to destroy my glory. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சிம்சோன் அவளை விட்டு விலகி கடந்து போயிருக்க வேண்டியது அவசியம். The moment Samson heard this, he should have ran away from her. என்றாலும் கூட உணர்வை அவன் இழந்து போனதினாலே ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய சிம்சோன் தன்னை அவன் மறந்து போக ஆரம்பித்தான். And even then, because he lost his senses, the Samson who was supposed to stand in the presence of the Lord lost himself. அந்த பெண்ணோடு கூட பரியாசமாய் பேச ஆரம்பித்தான். He was joking with that girl. அந்த பெண்ணோடு கூட பேசி நான் கயிறை வைத்து கட்டினால் நான் சிறுமைப்படுவேன் என்று. He said, if you tie me with ropes, I'll become weak. அந்த நெசவு வைத்திருக்க கூடிய ஒரு காரியத்தை வைத்து கட்டினால் நான் பலவீனப்பட்டு போவேன் என்று சொன்னான். He said, if you tie me with certain thing, I'll become weak. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய சிம்சோன் இறுதியாக தனக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய உடன்படிக்கையை குறித்து அவன் தீர்க்கமாய் பேச ஆரம்பித்தான். One by one, as he was making fun of these things, he lost the covenant that he had with the Lord and he made little of it. அந்த காரியத்தை சொன்ன பொழுது அவள் அவனை சிறுமைப்படுத்த துவங்கினாள். The moment he disclosed that, she began to make fun of him. அந்த நேரத்திலே கர்த்தருடைய வேதம் ஒரு வார்த்தையை சொல்கிறது, தேவன் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாமல் போனான் என்கிறதை பற்றி. The word of the Lord tells us Samson did not realize that the Lord had left him. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உணர்வு என்கிற நித்திரை மயக்கம் வாழ்க்கையிலே வரும் பொழுது, உணர்வை இழக்கக்கூடிய தன்மை என்கிற நித்திரை மயக்கம் வரும் பொழுது, ஆண்டவருடைய மகிமையை நாம் இழக்க ஆரம்பிக்கின்றோம். Even in our life, when we lose our senses and we are asleep, we lose the presence of the Lord. நித்திரை என்றால் எதை நமக்கு சொல்கிறார்? What is sleep? இந்த இடத்திலே நித்திரை என்கின்ற பதம் ஆவிக்குரிய உணர்வுகள் என்கின்ற விளக்கத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. In this place, sleep refers to spiritual losing of senses. நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்கிறதை காண முடியாத உணர்வற்ற ஒரு நிலை. It's a place where we cannot see what's happening around us. உலகத்திலே நடைபெறக்கூடிய காரியங்களை கண்டும் காணாமல் அறியாதிருக்கக்கூடிய உணர்வற்ற ஒரு நிலை. It's a place where we are so senseless that we see everything that's happening around us but we do not realize it. இத்தனை காலங்கள் நடைபெறாத புதிய புதிய அந்த பரிமாணத்தில் சம்பவங்கள் நடக்கக்கூடிய காரியங்களை கண்ட பொழுதிலும் கூட அவைகளை அறிய முடியாத உணர்வற்ற நிலை. Even after seeing new things that has never happened before, we are not able to realize it. That status is this.
நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகமான நேரங்களில் நித்திரை மயக்கத்தை உருவாக்குகிறது. Many times these things bring make us in a place of slumber. அநேகமான நேரங்களிலே உலகத்தில் நடைபெறக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வு உருவாக்கப்பட வேண்டும். Many times when we look at the things that is happening in the world, we should change our lives. இத்தனை காலங்கள் நடைபெறாத சம்பவங்கள் உலகத்தில் இப்பொழுது உருவாக்கப்படுகிறது என்றால் காரணம் என்ன? Why are these things happening which has never happened before in this world? இத்தனை காலங்கள் வராத புதிய நோய்கள் திடீரென்று உலகத்தில் வந்தால் அதனுடைய காரணம் என்ன? Why are new diseases coming in this world which has never happened before? இத்தனை காலங்கள் வராத அநேக விதமான நிலச்சரிவுகள் இப்பொழுது திடீரென்று உலகத்தில் வந்தால் காரணம் என்ன? Why are such landslides which are coming now which has never come before coming? ஒரு ஆவிக்குரிய மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களை உணர வேண்டியது அவசியம். A spiritual man must realize these things. இந்த மாதிரியான நேரங்களில் தான் சாத்தான் உணர்வை இழக்கும்படி செய்ய துவங்க ஆரம்பிக்கின்றான். In such times Satan begins to lose our senses. எந்த இடத்துல என்ன காரியம் நடந்தால் உனக்கு என்ன வந்தது? He says, what is to you if such things happen around you? உன்னுடைய வீட்டிலே பிரச்சனை வராதிருக்க கூடிய வரைக்கும் நீ சமாதானமாய் வாழ்க்கை வாழ நீ உன்னுடைய வாழ்க்கையில் பழகிக்கொள். You start to, as long as there's no problem in your life, be at peace with everyone. ஆகவே உலகத்தில் என்ன பிரச்சனை நடந்தால் உனக்கு என்ன வந்தது? So no matter what problem is there in the world, what's your problem? உலகத்தில் யார் செத்தால் உனக்கு என்ன பிரச்சனை? How does it affect you if somebody dies in the world? சாத்தான் இப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய உணர்வுகளை கெட்டுப்போக பண்ண துவங்க ஆரம்பிக்கின்றான். This is how Satan begins to destroy our spiritual senses. இப்படிப்பட்ட நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆவிக்குரிய உணர்வான தன்மையை நாம் இழக்கின்றோம். When such thoughts come in our life, we lose our spiritual senses. இந்த மாதிரியான உணர்வை இழக்கக்கூடிய நேரத்தில் சாத்தான் உள்ளே வருகின்றான். When we lose our spiritual senses, Satan enters in. இந்த வசனத்தில் இன்னும் ஒரு விளக்கம், ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Look at one more good thing that the Lord says in this words. உள்ளே வரக்கூடிய பிசாசு கோதுமைகளை கெட்டுப்போக பண்ணுகிறது இல்லை. The Satan who enters in, he doesn't destroy the wheat. இந்த கோதுமைகளை சாத்தான் நம்முடைய வயலில் நின்று அவன் மெய்யாகவே பிடுங்கி போடுகிறதும் இல்லை. Satan doesn't pluck out this wheat in our fields. இந்த சாத்தான் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கின்றோம். கோதுமைகளுக்குள் களைகளை கொண்டு வந்து விதைக்கின்றான். He comes and sows tares along with wheat. இந்த கோதுமைகளோடு கூட களைகளை விதைக்கக்கூடிய நேரம் என்றால் என்ன? What is this time when Satan sows tares with wheat? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் வந்ததையும் போனதையும் அறிய முடியாத அளவுக்கு சாத்தான் காரியங்களை உருவாக்குகின்றான். It's a place when we are not able to understand that Satan has come in our life and has sown tares. நம்முடைய வாழ்க்கையிலே கோதுமைகள் பிடுங்கப்பட்டால் நாம் உடனே நம்முடைய வாழ்க்கையில் உணர்வை பெற்றுவிடுவோம். If the wheat has been plucked out of our life, we'll know that Satan has come. ஆண்டவராகிய தேவன் விதைத்த சில விதைகள் காணாமல் போய்விட்டதே என்று உடனே சாத்தானை குறித்து நாம் மெய்யாகவே உணர்வை பெற துவங்க ஆரம்பிக்கும். As soon as we understand that certain things that the Lord has sown in our life has been plucked out, we'll know that it's Satan who has taken it away. ஆகவே சாத்தான் என்ன ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் கோதுமைகளை அவன் தொடுகிறதே இல்லை. So he never touches the wheat. ஒருவேளை நீங்கள் அந்த கோதுமை விதைகள் யாவற்றையும் எண்ணி பார்த்தால் கூட அந்த எண்ணிக்கை அப்படியே இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Even if you count all the wheat, you'll know that it's there. அந்த இடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்கிறோம், பிசாசு என்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் வரவே இல்லை என்று சொல்லி. We'll realize in our life that Satan never entered our life. ஆனால் பிசாசு உள்ளே வந்திருப்பான். But Satan would be inside. ஆனால் அநேகமுதமான களைகளை உள்ளே விதைத்திருப்பான். But he'll have sown many tares in it. நாம் எண்ணி பார்க்க கூடிய நேரத்தில் இன்னும் அநேகம் பயிர்கள் இருக்கிறதை பார்ப்பீர்கள். When we count, we'll see many more wheat. அப்பொழுது நாம் நினைப்போம், சாத்தான் உள்ளே வந்தான் என்னை கெடுக்கிறதற்காக அல்ல, இன்னும் அநேகம் பயிர்களை உள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி வந்தான் என்று நாம் அவனை நம்ப துவங்க ஆரம்பித்து விடுவோம். We'll think in our life that Satan came into our life not to destroy us but to grow many more seeds within, so we begin to trust him. இதுதான் சாத்தானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு காரியமும் கூட. This is a very important thing for Satan. நாம் சாத்தானை நம்பக்கூடிய நேரத்தில் சாத்தான் நம்மை மெய்யாகவே நிர்மூலமாக்கும். When we begin to trust Satan, he'll definitely destroy us. சாத்தான் அநேகமுதமான மக்களை குறித்து நிறைய விஷயங்கள் ஜனங்கள் சாத்தானை குறித்து பேசுறாங்க. Many people say many things about Satan. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு வரவில்லை. But in my life Satan didn't come. என்றாலும் கூட என்னுடைய பயிரினுடைய எண்ணிக்கை அதிகமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் யோசித்து நமக்குள்ளாகவே நாம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கின்றோம். We'll say Satan didn't enter my life but still I have many seeds grown in my life, so we rejoice in that. இந்த மாதிரியான விதைக்கப்படக்கூடிய களைகள் தான் உள்ளே காணப்படக்கூடிய பயிர்களை அழிக்கக்கூடிய மகா பெரிய காரியம் என்கிறதை நாம் உணராமல் போக ஆரம்பிக்கின்றோம். We do not realize that such tares that the Satan has sown in us will destroy the wheat that is
within us. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகின்றார் ஆவிக்குரிய உணர்வை குறித்து ஜாக்கிரதையாய் இரு என்கிறதை பற்றி. And that is why the Lord says we should be very aware, diligent about the spiritual senses. எந்த நேரத்தில் பிசாசு எப்படி வருவான் என்று உனக்கு தெரியாது. We don't know when Satan will enter. எந்த நேரத்தில் பிசாசு என்ன காரியங்களை உருவாக்க போகிறான் நமக்கு தெரியாது. We don't know when Satan will create what thing in us. என்ன மாதிரி விதைகளுக்கு விரோதமான காரியங்களை சாத்தான் விதைக்க போகிறான் நமக்கு தெரியாது. We don't know against what Satan is going to sow things in us. இந்த மாதிரியான காரியங்களை குறித்து தான் கர்த்தர் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேசுகின்றார். The Lord talks to us prophetically about these things. எல்லா விதமான காரியங்களிலும் நித்திரை அடையாதபடி உன் வாழ்க்கையில் நீ ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி. The Lord says that in everything we should not sleep but be aware at all times. சூழ்நிலைகளை கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். We should consider the situations around us. நம்மை சுற்றிலும் நிகழ்த்தப்படக்கூடிய காரியங்களை உங்களுடைய கண்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டியது அவசியம். Our eyes should deeply investigate everything that's happening around us. அவைகளுக்கு ஏற்றதை போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். It's important for us to change our lives accordingly. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். It's very important to pray for such things. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆயத்தம் அடைய வேண்டியது அவசியம். We should strengthen and equip ourselves to stand against such things. இப்படிப்பட்ட விஷயங்களை உணர முடியாத அளவிற்கு நம்முடைய கண்களை சாத்தான் மறைக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். Satan begins to blind our eyes so that we cannot see such things. ஆந்திராவிலே பிரச்சனை நடந்தால் உனக்கு என்ன வந்தது? What is it to you if there's problem in Andhra? கர்நாடகாவிலே பிரச்சனைகள் வந்தால் உனக்கு என்ன வந்தது? What is it to you if there's problem in Karnataka? அநேகமான நேரங்களிலே ஒரிசா என்கிற பகுதியிலே பிரச்சனைகள் வந்தால் நமக்கு என்ன வந்தது? Many times there are problems in Orissa. What is that to you? நம்முடைய பக்கத்து வீட்டிலே பிரச்சனை வந்தால் நமக்கு என்ன வந்தது? What is it to you if there's problem in your neighborhood? இப்படி சுற்றிலும் இருக்கக்கூடிய காரியங்களை கவனிக்க விடாத அளவுக்கு நித்திரை மயக்கத்தை சாத்தான் உருவாக்குகின்றான். Satan creates a slumber in us that we're not able to consider anything that's happening around us. உலக மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி உணராமல் இருக்கலாம். People in this world might be insensitive to such things. ஆவிக்குரிய மனிதர்கள் என்கிறவர்கள் உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு அவர்கள் உணர்வை பெற வேண்டியது அவசியம். But every spiritual person should be sensitive to such things when they see them. இப்படிப்பட்ட உணர்வுகளை ஒரு மனிதன் இழக்கக்கூடிய நேரத்தில் தான் சாத்தான் உள்ளே வருவான். When a person loses such things, Satan enters in. நம்முடைய வாழ்க்கையில் உணர்வை இழக்கக்கூடிய நேரத்தில் தான் அநேகமான வீடுகளில் திருட்டுகள் நடைபெற துவங்க ஆரம்பிக்கிறது. Many times when we don't realize thefts happen in many houses. எங்களுடைய ஊர்ல ஒரு பெரிய ஒரு திருட்டுக்குரிய ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது. Even in my house, near my house, there was a theft that happened. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்க வந்து டிவில இருக்கக்கூடிய ஒரு சீரியல ரொம்ப சத்தமா வச்சு பாத்துட்டு இருந்தாங்க. The people in that house were watching television in very loud voice. அந்த டிவி சீரியலிலும் ஒரு திருடன் வந்து அங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய ஜனங்களை அடித்து போட்டு அங்க இருக்கக்கூடிய பொருளை தூக்கி கொண்டு போகின்றான். Even in the serial that they were watching, there was a thief that came into the house and they hit the people and he stole things from that house. அந்த ஜனங்கள் இந்த ஒரு காரியத்தை பார்த்து ரொம்ப ரசித்து கொண்டிருக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. People were watching this and enjoying it. அந்த நேரத்தில் தான் பின் கதவை உண்மையான திருடன் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை உடைத்து உள்ளே வர துவங்க ஆரம்பித்தார். As they were immersed in it, there was a thief who entered through the back door. உள்ளே வரக்கூடிய அவன் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளையும் கட்டி எடுத்துக் கொண்டு போய்விட்டான். And he took everything that was in their house. அவர்கள் இந்த சீரியல் யாவற்றையும் முடித்து விட்டு அவங்களுடைய வீட்டுல போய் சமையல் பண்ணுறதுக்காக உள்ள வந்து அவங்க வந்து கடந்து போனாங்க. After finishing the serial, they went into the kitchen to cook. உள்ளே போன பொழுது பார்த்தால் எந்த பொருளுமே இல்ல. When they went in, they saw there was nothing. சாத்தான் அப்படித்தான் காரியங்களை உருவாக்குகின்றான். This is how Satan does. ஒரு விஷயத்திலே நம்முடைய கவனத்தை சாத்தான் திருப்பி மற்றொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கை விட்டு அவன் எடுத்துக்கொண்டு போகின்றான். Satan will turn our attention towards one thing and take away other things from our life. ஆகவேதான் உணர்வு என்கிற விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம் என்று கர்த்தர் சொல்கின்றார். That is why the Lord says it's very important to have sense in our life. இரண்டாவது காரியமாய் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் எப்பொழுது உள்ளே வருகிறான் என்பதை பற்றி அறிய வேண்டும். Secondly, let's look at another thing through which Satan enters in. 2 சாமுவேலின் புத்தகம் 24:13 இந்த ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 Samuel 24:13 talks about this. உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்படியே காத் தாவீதினிடத்திலே வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ?
அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறுஉத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். Let me read it for you. So Gad came to David and told him, and he said to him, shall 7 years of famine come to you in your land, or shall you flee 3 months before your enemies while they pursue you, or shall there be 3 days plague in your land? Now consider and see what answer should I take back to him who sent me. இந்த இடத்திலே இப்படிப்பட்ட மகா பெரிய வார்த்தைகள் தாவீதுக்கு முன்பதாக ஏன் அறிவிக்கப்பட்டது? In this place, why was such great things said to David? தீர்க்கதரிசியாகிய காத் என்கின்றவனை கர்த்தர் அனுப்பி இந்த 3 விஷயங்களை குறித்து தாவீதோடு கூட பேசும்படியான வார்த்தைகளை சொன்னார். The Lord sends prophet Gad to David and says these things. அதற்கு காரணம் என்ன? Why did he say this? அந்த தாவீது என்கின்ற மனிதன் ஒரு நாள் தன்னுடைய படை வீரர்களாக காணப்படக்கூடிய யோவாபும் ராணுவ தலைவரோடு கூட உட்கார்ந்து பேசுகின்றார். One day David was sitting with Joab and other soldiers. பேசக்கூடிய நேரத்திலே தாவீது என்கிற மனிதன் சொல்லுகின்றான், இப்பொழுது நம்முடைய தேசத்திலே காணப்படக்கூடிய இஸ்ரவேல் மக்களை நாம் எண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றான். As he was talking to them, he told them that we should count all the Israelites. இப்பொழுது நம்முடைய படையிலே ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? We must know how many soldiers we have. நம்முடைய படை பலம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? We must know what is the strength of our army. ராணுவத்தின் திறமை எப்படி இருக்கிறது? What are the skills of our army? ஆரம்ப நாட்களிலே நம்முடைய ஜனங்கள் மிகவும் சொற்பமாக இருந்தார்கள். In the initial days we had very less people. இப்பொழுது நாம் அநேகமான இடங்களை தேசங்களிலே நோக்கி நாம் படையெடுத்து நாம் கடந்து போக ஆரம்பித்தோம். Now we've started to go to many nations with armies. இப்பொழுது நம்முடைய ஜனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்க போகிறது என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தான். Then he began to talk about the population of the group. அப்பொழுது யோவாப் என்கிற படை தளபதி அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். Then Joab the commander said one thing to him. அவர் சொன்னார், ஆண்டவனே, இந்த காரியங்கள் எண்ணிக்கைக்கு உட்படுத்த கூடிய காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. He said, sir, the Lord abhors such things. ஆண்டவராகிய தேவன் உம்முடைய எல்லாவிதமான படையினுடைய எண்ணிக்கையை விருத்தி ஆக்குவாராக. The Lord God will count all your people. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இப்படி அந்த மக்களை எண்ணிக்கைக்கு உட்படுத்துகிறது கர்த்தருக்கு அருவருப்பானது என்கிறதை பற்றி மோசேயின் மூலமாய் கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். The Lord has spoken through Moses that the Lord doesn't like it to be counted. ஆகவே இந்த மாதிரியான எண்ணிக்கைக்குரிய காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னான். So we must let go of such things. அப்பொழுது தாவீது என்கிற மனிதன் யோவாபை பார்த்து சொல்லுகின்றான், And David looks at Joab and says, நான் ராஜாவா, நீ அரசனா? Am I the king or are you the king? நான் உனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டுமா, நீ எனக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமா? Should I give you command or should you command me? ஆகவே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படி நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் வார்த்தைகள் பலத்து போக துவங்க ஆரம்பித்தது. So he says you should listen to what I say and the king's word became strong. ஆகவே இந்த படை தளபதிகளாக காணப்பட்டிருக்கக்கூடிய யோவாபும் ராணுவ வீரர்களும் கூட அந்த ஜனங்கள் யாவரையும் தொகையிட துவங்க ஆரம்பித்தார்கள். So Joab and all these people in the army, they started to count the people. ஆகவே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூள துவங்க ஆரம்பித்தது. And the Lord's wrath came about Israelites. இந்த ஜனங்களின் நிமித்தமாக தானே உன்னுடைய மனம் மெய்யாகவே துணிகரம் கொள்ள துவங்கினது. And he said, isn't it because of these people that you have started to do like this? ஆகவேதான் என்னுடைய வார்த்தைகளை சொன்ன யோவாபினுடைய வார்த்தைகளை நீ மீற துவங்க ஆரம்பித்தாய். And you did not consider the words of Joab. ஆகவேதான் இந்த இப்படிப்பட்ட வாதைகளை உன் தேசத்தில் நான் அனுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். So I'm going to send such plagues to your country. இந்த இடத்துல சத்துரு 3 மாதம் நம்மை தொடர வேண்டும் என்று கர்த்தர் பேசுகின்றார். The Lord is talking about Satan who has to go behind them for 3 months. இந்த சத்துரு நம்முடைய வாழ்க்கையை தொடர்கிறதற்கு காரணம் என்ன? Why does Satan follow our life? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துணிகரம் என்கிற பாவம் வரும் பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை தொடர்கின்றான். When a person presumes things, Satan comes into us. வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கக்கூடிய மனிதன் பாக்கியவான் என்று. The word of the Lord says a man who fears the Lord is blessed. எல்லா இடங்களிலும் கர்த்தராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். Everywhere we must have the fear of the Lord. சில நேரங்களில் துணிந்து நாமே கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். Many times we start to do our own things. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனை கிரியை செய்ய விடாமல் நாமே கிரியைகளை செய்ய துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். Many times we don't allow the Lord to work but we work on ourselves. சில நேரங்களில் நாம் ஆண்டவராகிய தேவனுடைய யோசனைகளை கேட்காமல் நாமே
ஆலோசனைகளை செய்ய துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். Many times we don't listen to the counsel of the Lord but we start doing things. இவைகளை தான் கர்த்தர் சொல்கின்றார் துணிகரமான வாழ்க்கை என்பதை பற்றி. This is what the Lord talks about, a life where we presume things. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மேன்மையான அனுபவம் என்றால் என்ன என்கிறதை பற்றி. The word of the Lord tells us about a glorious life that a man can live. கர்த்தரை எல்லா காலத்திலும் சார்ந்து ஒரு மனிதன் வாழுகிறது தான் மேன்மை. The best thing is when a person lives a life where he is leaning on the Lord in everything. கர்த்தரை எல்லா விஷயத்திலும் நாம் இயங்க விட வேண்டியது அவசியம். We must let the Lord lead in everything of our life. ஆண்டவராகிய தேவன் எல்லாவிதமான இயக்கத்திலே அவர்தான் முழுக்க முழுக்க இயங்க வேண்டியது அவசியம். In everything that we do, the Lord God must have complete control. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must understand one thing. ஆண்டவராகிய தேவன் இயங்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். When the Lord God starts to do something, we must silence ourselves. நீங்கள் இயங்கினால் கர்த்தர் அமைதியாக காணப்பட ஆரம்பித்து விடுவார். If we start working, the Lord will silence himself. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார் எல்லா இயக்கத்திலும் நீ என்னை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி. And that is why the Lord God says that we should lean on him at all things. இதை விளக்க ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். I'll tell you one thing to explain this. எனக்கு நீச்சல் தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். Imagine that I don't know to swim. ஒரு நாள் நான் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் நான் கடந்து போகின்றேன். One day I'm walking on the river bank. அந்த இடத்தில் நான் போகக்கூடிய நேரத்தில் என்னுடைய கால்கள் தடுமாறி ஆற்றுக்குள்ளாக விழுந்து விட்டேன். And I just slip and fall into the lake. அந்த நேரத்தில் நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி காப்பாற்றுங்கள் என்று சொல்லி நான் கத்துகின்றேன். And I lift my hands and I cry out to help. அந்த நேரத்தில் நீங்க வரீங்கன்னு வெச்சுக்கோங்க. And imagine that you come. உங்களுக்கு நன்றாக நீச்சல் தெரியும். And you know to swim very well. உடனே என்னை பார்த்த உடனே ஐயோ நம்ம பிரதர்ல விழுந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் அந்த ஆற்றுக்குள்ளாக குதிக்கிறீர்கள். And immediately you see that our brother has fallen and you just jump into the river. உள்ளே நீங்கள் குதிக்கக்கூடிய நீங்கள் என்னை காப்பாற்றும்படி நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். After you jump in, you try to save me. எந்த இடத்தை பிடித்து நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்றால் Where will you hold me to save me? என்னுடைய தலைமுடியை பிடித்துக் கொண்டு நீங்கள் காப்பாற்ற வேண்டும். You must hold my hair and save me. அதன் பின்பதாக என்னை நீங்கள் அந்த கரையை நோக்கி இழுத்துக் கொண்டு போக வேண்டும். After that you must pull me towards the shore. அந்த நேரத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What must I do that time? அந்த நேரத்தில் என்னுடைய கைகளையும் கால்களையும் இயக்காமல் நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியம். I must keep my hands and legs without moving them. கர்த்தர் உங்களை இயக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். When the Lord works in you, you must be silent. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார் கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிறதை பற்றி. And that is why the Lord God says that the Lord will fight for you and you shall be silent. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் கர்த்தர் அங்கே இயங்க துவங்க ஆரம்பிக்கின்றார். Only if you are quiet the Lord will start working. அநேகமான நேரங்களில் நாம் கர்த்தருடைய இயக்கத்தை தடுக்கக்கூடிய அளவிற்கு துணிகரமாக இயங்க துவங்க ஆரம்பிக்கும். Many times we start working and that creates a hindrance to the work of the Lord. ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை படகிலே ஏறி இந்த கரையிலிருந்து அந்த கரையை நோக்கி கடந்து போகிறார்கள். Once the Lord Jesus goes with his disciples from this shore to the other. இயேசு கிறிஸ்து அந்த படகினுடைய பின்னணியத்திலே ஒரு தலையணியை வைத்து நன்றாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். Lord Jesus was sleeping in the corner of that boat. அந்த நேரத்திலே திடீரென்று அந்த படகு அமிழத்தக்கதாக பயங்கரமான அலை சூழ துவங்க ஆரம்பித்தது. Suddenly there were huge waves that started to shake the boat. அந்த படகு இங்கும் அங்கும் அலைவுபட ஆரம்பித்தது. The boat began to shake here and there. பயங்கரமான ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பித்த உடனே சீஷர்கள் தங்களால் ஆன மட்டும் தண்டு வலிக்க துவங்கினார்கள். When it looked very dangerous, the disciples started to stop the boat. இந்த சீஷர்களுக்கு இந்த படகை இயக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். The disciples knew how to control the boats. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்தவர்கள். Because they were fishermen by birth. கடலிலே இருக்கக்கூடிய அந்த காரியங்களை பற்றி அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். They knew everything about the ocean. ஒரு படகை எப்படி இயக்க வேண்டும் என்கிறதை பற்றி. They know how to control a boat. அலைகள் மும்முரமாய் வேகமாய் அடிக்கக்கூடிய நேரத்தில் படகை எப்படி நாம் கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டும் என்கிறதை பற்றி. They know how to take the boat to the shore when there's heavy waves. பெரிய பெரிய பயங்கரமான சுழல் காற்றுகள் வீசக்கூடிய நேரத்தில் படகை நாம் எப்படி கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டும் என்கிறதை பற்றி. They know how to take the boat to the shore when there's a storm. அவர்கள் சிறு வயது துவங்கியே இந்த காரியங்களை அறிந்திருக்கக்கூடியவர்களாய் விளங்கினார்கள். They were people who understood this since childhood. ஆகவே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கூட அசைக்காம படகை அவர்கள் தண்டு வலித்து தீவிரமாய் கரையை நோக்கி அவர்கள் கொண்டு போக ஆரம்பித்தார்கள். So without disturbing the Lord Jesus, they started to do
things that they knew to take the boat to the shore. அவர்களால் ஆணமட்டும் முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. They tried their best. எப்படி எப்படிலாம் செய்ய முடியுமோ, எந்தெந்த விதமான தந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ, எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தார்கள். Whatever things they knew, however they could, they tried to do everything. என்றாலும் அவர்களால் அந்த படகை கரை சேர்க்க முடியவில்லை. Even then they couldn't take the boat to the shore. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தட்டி எழுப்பின பொழுது அந்த கடலையும் காற்றையும் ஆண்டவராகிய தேவன் அமர்த்தி போட்டார். When they woke Jesus up, Jesus made the storm and the ocean still. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்க ஆழமாய் கவனிக்க வேண்டியது அவசியம். Here there's one thing which you must consider deeply. அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய வரைக்கும் இயேசு எப்படி இருந்தார் என்று பாருங்கள். Look at how Jesus was as long as they were trying. அவர்கள் தண்டு வலிக்கக்கூடிய வரைக்கும் இயேசு கிறிஸ்து அயர்ந்து தூங்கிக் கொண்டே இருக்க ஆரம்பித்தார். When they were struggling, when they were doing things, Jesus was sleeping peacefully. என்றாலும் கூட அவர் தூங்கிக் கொண்டிருப்பார் என்று சொல்லி நம்மளால கற்பனை பண்ண முடியுமா? Can we imagine that he was sleeping? ஏனென்றால் நிச்சயமா தூங்கி இருக்க முடியாது. அலைகள் எல்லாம் ஓங்கி அடிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஞானத்தை ஒருவன் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அமைதியாக இருக்க ஆரம்பிப்பார். When a person trusts his own knowledge, the Lord will be silent. தன்னுடைய பலத்தை ஒரு மனிதன் நம்ப துவங்கக்கூடிய நேரத்திலே கர்த்தராகிய தேவன் அமைதியாய் காணப்பட ஆரம்பித்து விடுவார். When a person trusts his strength, the Lord God is silent. எப்பொழுது கர்த்தராகிய தேவனை நீங்கள் சார்கிறீர்களோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இயங்க துவங்க ஆரம்பித்து விடுவார். Only when you lean on the Lord God, he will start working in your life. நம்முடைய வாழ்க்கையிலே துணிகரம் என்கிறது எப்பொழுது வருகிறது? When does this come into our life? கர்த்தரை நம்பாமல் உங்களை நீங்கள் நம்பும் பொழுது. When we don't trust the Lord but we trust in ourselves. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் அதிகப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது. When we don't take the word of the Lord but we lean on our own words. கர்த்தருக்கு பயப்படாமல் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய இஷ்டத்தின்படி செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது. When we don't have the fear of the Lord and we live our life as we desire. இந்த துணிகரம் என்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வரத்துவங்க ஆரம்பிக்கிறது. This kind of life comes into us. இந்த துணிகரம் என்கிற விஷயத்தை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தூண்ட ஆரம்பிக்கின்றான். This Satan begins to do this in our life. எல்லா விஷயமும் உனக்கு நன்றாக தெரியும். He says you know everything very well. ஆவிக்குரிய பரிமாணம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியும். You know what is spiritual standing. தீர்க்கதரிசனம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியும். You know what is prophecy. சகலவிதமான பிரசங்கம் என்றால் உனக்கு என்ன என்று தெரியும். You know all kinds of preachings. மக்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தன்மை என்றால் உனக்கு என்ன என்று தெரியும். You know how to counsel people. பின் ஏன் நீ ஆண்டவராகிய தேவனை நீ அநேகமான நேரங்களில் தொந்தரவுப்படுத்த வேண்டும். Then why should you disturb the Lord at all times? நீயே உன்னுடைய வாழ்க்கையிலே இயங்கலாமே. You can work in your own life. உனக்கு எல்லா விதமான ஞானமும் இருக்கிறது. You have all wisdom. எல்லா பலமும் இருக்கிறது. You have all strength. சகலத்தையும் அறியக்கூடிய அறிவு உனக்குள் இருக்கிறது. You have the wisdom to know everything. இப்படி சாத்தான் பக்கத்திலிருந்து நம்மோடு கூட பேசும் பொழுது தேவனை காட்டிலும் நம்மை நாம் மேன்மையாக நினைவு கூற துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். When Satan stands next to us and starts speaking such words, we start considering ourselves more important than the Lord. மோசே என்கிற மனிதனுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் இப்படி ஒரு வார்த்தையை பேசினார். The Lord God said such thing to Moses. உன் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார்கள் மோசே. Moses, your people have destroyed their lives. அவர்கள் தங்களுடைய வழிகளிலே என்னை அவர்கள் மறந்து போக ஆரம்பித்தார்கள். In their life, they've forgotten me. தங்கள் இஷ்டத்தின்படியே அவர்கள் காரியங்களை செய்ய துவங்க ஆரம்பித்தார்கள். They're doing work according to their own will. ஆகவே உன்னுடைய வழிகளை நீ எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும் என்கிற வழியை நான் உனக்கு கற்பித்து தந்து விட்டேன். So I have taught you how you must lead them. எல்லா காரியங்களையும் பற்றி நான் உனக்கு அறிவுறுத்த ஆரம்பி எல்லா காரியங்களையும் பற்றி நான் உனக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். I have taught you all things. நடத்த வேண்டிய வழிகளை பற்றி நான் உனக்கு கற்பனையின் மூலமாய் நான் கற்பித்து தர துவங்க ஆரம்பித்து விட்டேன். I have taught you everything how you must lead them. ஆகவே இனி நான் உங்களோடு கூட வரமாட்டேன். So I'll not come with you anymore. இவர்கள் எல்லாரும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். These are people with stiff neck. ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். They are people who do not have the fear of the Lord. ஆகவே நான் இனி இவர்களோடு கூட வரமாட்டேன் என்று மோசேயை பார்த்து கர்த்தர் பேசினார். So the Lord looks at Moses and says, I'll no longer come with you. இந்த வார்த்தையை கேட்டவுடனே மோசே, ஆம் எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நின்று விடவில்லை. The moment Moses heard this, he didn't say, yes, I know everything, and he didn't stop there. அவர் கர்த்தருக்கு முன்பதாக முகங்குப் விழுந்தார். He fell face down before the Lord. ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். He looked at the Lord and said one thing. நீர் எங்களோடு கூட வருகிறதான் ஆண்டவரே மேன்மை. Lord, it's good only if you come with us. நீர் எங்களோடு கூட வந்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி. Only if you come with us we'll have victory in our life. நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம். If you don't come with us we'll not even go one step from this place. இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்து போனால் கூட பரவாயில்லை. No matter if we die in this wilderness. நீர் எங்களோடு கூட
வரக்கூடிய ஒரு காரியம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை என்கிறதை பற்றி மோசே பேசினார். Moses said we will have glory in our life only if you come along with us. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உங்களால் உங்களுடைய இஷ்டத்தின்படி இயங்க உங்களால் முடிகிறது இல்லை. According to the word of the Lord you are not able to do according to your will. சாத்தான் அநேகமான நேரங்களில் உங்களுடைய சுய பலத்தை அவன் தூண்ட துவங்க ஆரம்பிக்கின்றான். Many times Satan starts to work according to your strength. இந்த மாதிரியான சுய பலத்திலே ஒரு மனிதன் சாரும் பொழுது கர்த்தராகிய தேவனை அவன் இழந்து போக ஆரம்பிக்கின்றான். When a person leans on his own strength he loses the glory of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மனிதன் கர்த்தரை இழந்து போக காரணம் என்ன? Why should a man who serves the Lord lose the Lord? அவனுடைய கண்கள் கர்த்தரை பார்க்காமல் தன்னை நோக்கி பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறது. Because his eyes no longer looks on to Jesus but looks at himself. ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களினுடைய கிரியைகளை அவன் பார்க்காமல் தானே கிரியை செய்ய துவங்க ஆரம்பிக்கின்றான். He no longer looks at the works of the Lord's hand but looks at his own works. இவைகளுக்கு பெயர்தான் துணிகரம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. Word of the Lord says this is presuming. மூன்றாவது காரியமாய் கர்த்தருடைய வேதம் மற்றொரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது. Thirdly the word of the Lord tells us another thing. சாத்தான் எப்பொழுது நமக்குள் வருகின்றான்? When does Satan enter us? இந்த இருள் என்கிற பதம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? When does this darkness come into us? பிரசங்கியின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. Ecclesiastes 2:14 tells us. அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். Let me read it for you. The wise man's eyes are in his head, but the fool walks in darkness. கர்த்தருடைய வேதம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது, மூடத்தனமான வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தை இருள் நிறைந்த பாதையை நோக்கி நடத்தி கொண்டு போகிறது என்கிறதை பற்றி. The word of the Lord tells us when we live a foolish life, when we walk a foolish life, it leads us to darkness. ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஞானம் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்படுகிறது. A spiritual man's life should be filled with wisdom. எல்லா விஷயத்தையும் அவன் அறிய துவங்க ஆரம்பிக்கின்றான். He begins to understand everything. வேதம் அதைத்தான் நமக்கு நல்ல ஒரு விளக்கத்தின் மூலம் சொல்லுகிறது. This is what the word of the Lord tells us with a good example. ஆவிக்குரிய மனிதன் சகலத்தையும் நிதானிக்கிறான்ங்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. The word of the Lord tells us that a spiritual man understands everything. என்றாலும் கூட இந்த அறிவை இழக்கிறதுக்கு காரணம் என்ன? Even then how does he lose this knowledge? நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அறிவு நிறைந்த வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். The Lord desires that we have such wisdom in our life all the time. ஸ்தேவான் என்கிற மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். The Lord used a man called Stephen. அவன் பேசின ஞானத்தையும் அறிவையும் எதிர்த்து நிற்க யாராலும் முடியவில்லை. There was no one who could stand against his knowledge and wisdom. சகல விஷயத்தையும் படித்திருக்கக்கூடிய பரிசேயர்கள் நின்றார்கள். Even Pharisees who were so learned. வேதத்தின் ஆழமான காரியங்களை புரிந்துகொண்ட சதுசேய ஜனங்கள் நின்றார்கள். Even Sadducees who understood the word of the Lord so deeply. வேதத்தை கரைத்து குடித்திருக்கக்கூடிய வேதபாரகர் என்கிற ஜனங்கள் இருந்தார்கள். There were religious leaders who knew the word of the Lord very well. என்றாலும் கூட இந்த ஸ்தேவான் பேசின வார்த்தைகளை எதிர்க்க அவர்களால் முடியவில்லை. Even then they couldn't oppose the words that Stephen spoke. ஏனென்றால் கர்த்தர் சொல்கின்றார், எல்லா ஞானத்தை காட்டிலும் மேலான ஞானத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்கிறதை பற்றி. Because the Lord God says I have given you wisdom which is above all wisdom. இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா ஞானங்களை காட்டிலும் மேலான அறிவை நான் உனக்கு தருகின்றேன். I have given you knowledge which is much beyond the wisdom that is in the world. என்னுடைய ஜனங்கள் அறிவு இல்லாதவர்களைப் போல வாழ்க்கை வாழக்கூடாது. My people shouldn't live a life without wisdom. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்கிறதே கர்த்தருடைய விருப்பம். It's the Lord's desire that we should be people who understand every single thing in our life. ஆகவே தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகல ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். And that is why the Lord God teaches his children everything of this world. சகல அறிவையும் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தரத்துவங்க ஆரம்பிக்கின்றார். The Lord God gives all wisdom to his children. ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை வேற தந்திருக்கின்றார். The Lord God has also given us a promise. உங்களிலே எவனாகிலும் ஞானத்திலே குறைவாய் இருந்தால் என்னிடத்திலே அவன் கேட்கக்கடவன். If there's anyone who has no knowledge, நான் அவனுக்கு சம்பூர்ணமாய் அவைகளை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். If he asks me, I'll give him complete wisdom. ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடாது என்கிறது ஆண்டவருடைய விருப்பம். And that is why it is the desire of the Lord that his children should not live a life without wisdom. அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது கர்த்தர் இந்த அறிவை நம்முடைய வாழ்க்கையிலே
ஆண்டவராகிய தேவன் தருகின்றார். When anointing comes upon us, the Lord gives us this knowledge. சாத்தான் வரக்கூடிய வழிகளை அறியக்கூடிய அறிவு. He gives us the knowledge to understand the ways of Satan. தேவன் எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறார் என்பதை பற்றி அறியக்கூடிய அறிவு. He gives us the knowledge to understand when the Lord comes into our life. நம்மை குறித்து புரிந்துகொள்ளக்கூடிய அறிவு. The ways to understand ourselves. நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை பற்றி அறியக்கூடிய அறிவு. To understand our race. நாம் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. The knowledge to understand our condition. நம்முடைய எல்லாவிதமான சூழ்நிலைகளை பற்றி அறியக்கூடிய அறிவு. Knowledge to understand everything around us. எதிராக காணப்படக்கூடிய ஜனங்களை குறித்து அறியக்கூடிய அறிவு. Knowledge to understand about people who are our enemies. எல்லாவிதமான காரியங்களை பற்றி தான் அறிவை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கமாய் தரத்துவங்க ஆரம்பிக்கின்றார். The Lord God begins to give all this wisdom prophetically to his children. என்றாலும் இப்படிப்பட்ட அறிவை இழக்கும்படிக்காக சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். Satan devises many schemes so that we lose this understanding. அறிவை இழக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன காரணத்தை வேதம் நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். Look at what the word of the Lord tells us how you lose your knowledge and understanding. கர்த்தருடைய வேதம் 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. The word of the Lord tells us this in 2 Peter verses 2:20. நான் அதை உங்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். For if after they have escaped the pollutions of the world through the knowledge of the Lord and Savior Jesus Christ, they are again entangled in them and overcome, the latter end is worse for them than the beginning. ஒரு மனிதன் திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்களை செய்யும் பொழுது அவன் இந்த அறிவை இழக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். When a man sins once again in his life, he loses this understanding. இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவினாலே உலகத்திற்கு தப்பினவர்கள் என்று வேதம் சொல்கிறது. The word of the Lord tells us that the knowledge of the Lord and Savior Jesus Christ through which they have escaped. ஒரு மனிதன் உலகத்தின் அசுத்தங்களுக்கு கர்த்தரை அறியக்கூடிய அறிவினால் தப்பத் துவங்க ஆரம்பிக்கின்றான். When a man knows the knowledge of the word knowledge of the Lord Jesus Christ, he escapes the pollutions of this world. அவன் மீண்டும் தான் விட்டு வந்த பழைய பாவத்தை செய்தால் அறிவை அவன் இழந்து உலகத்திற்கு அடிமையாக மாற்றப்படுகின்றான். If he once again begins to do the sins that he left and he has come, he has lost his knowledge and he is living in sin. திரும்ப பாவம் செய்யக்கூடிய அனுபவங்கள் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது. When a person sins once again, that condition comes in a spiritual man's life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலை வருகிறதற்கு காரணம் என்ன? Why does such situations come in a spiritual life? ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்கிறவன் முற்றிலும் தன்னுடைய வாழ்க்கையின் பாவ நிலையை விட்டு அவன் முழுவதுமாய் மீட்கப்பட வேண்டியது அவசியம். It's very important for a spiritual man to completely leave his life of sin and come to the Lord. அரை குறையான மனம் திரும்பக்கூடிய அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய ஆபத்தை உருவாக்குகிறது. When a person is not completely saved, it creates a big danger in his spiritual life. அநேகமான நேரங்களில் அநேகமான சுபாவங்களை நாம் போராடி ஜெயிக்க வேண்டியது அவசியம். There are many times when we have to overcome many of our characters. அதை விட்டுவிட்டு அநேகமான மற்ற காரியங்களை தேவையில்லாத விஷயங்களோடு கூட நாம் போராட துவங்க ஆரம்பிக்கின்றோம். But we leave that and we start to entangle ourselves in many other things. அந்தந்த காலங்களிலே அந்தந்த விஷயங்களை நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியம். It's very important that we overcome certain things in certain times. இப்படி ஜெயிக்கப்படாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடும். If we are not able to overcome those things, they overpower our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே இந்த சுபாவங்களை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கின்றார். The Lord has appointed that in certain times of our life we must overcome these things. இவைகளை நீங்கள் ஜெயிக்காமல் போக ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் உங்களை ஜெயிக்க துவங்க ஆரம்பித்து விடும். When we don't overcome them in that point, they'll overpower us later. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அந்தந்த காலங்களில் அந்தந்த விஷயங்களிலே நாம் சரியான ஒரு வெற்றியை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று. That is why the word of the Lord says that in each time according to the time we must get victory in those areas. கர்த்தருடைய வேத புத்தகத்திலே நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள். Let me give you a good example from the word of the Lord. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்து என்கிற மகா பெரிய அடிமை நுகத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார். The Lord God
releases Israel from the captivity of Egypt and he brings them out. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் கதறி புலம்பினார்கள். The Israelites started to cry before the Lord God. ஆண்டவரே, இந்த எகிப்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் மகா பெரிய கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். They said these people in Egypt are persecuting us. எங்களுடைய ஜீவனை கசப்பாக்க கூடிய காரியங்களை உருவாக்குகிறார்கள். They are doing things to make our lives bitter. நாள் தோறும் நாங்கள் செத்து செத்து புழைக்கிறோம் ஆண்டவரே. Every day we are dying. ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால் நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறோம். Lord, we desire that by your grace we should be saved. அவர்கள் கூக்குரல் இட்டு அந்த சத்தத்தை கர்த்தராகிய தேவன் கேட்டு மோசே என்கிற இரட்சகனை அனுப்பினார். The Lord God heard their lamentations and he sent Moses to save them. அநேகம் விதமான வாதைகளினாலும் பிரச்சனையினாலும் எகிப்தில் நின்று இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் மீட்டு கொண்டு வந்தார். Through many plagues the Lord God delivered Israelites from Egypt and brought them out. அங்கிருந்து அவர்கள் நேராக செங்கடலை நோக்கி வருகிறார். From there they come towards the Red Sea. அந்த செங்கடலிலும் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்து அந்த கடலை பிளந்து அவர்களை அந்த கடலின் பாதையின் ஊடாக நடத்தி கொண்டு வருகின்றார். Even there the Lord God miraculously parts the Red Sea and makes them walk across. எல்லா ஜனங்களும் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்றாங்க. All of them rejoice and joyfully praise the Lord. அதன் பின்பதாக அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. After that they get thirsty. உடனே அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக நின்று முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். Immediately they stood in the presence of the Lord and started to murmur. அவர்கள் எப்படி முறுமுறுத்தார்கள் தெரியுமா? Do you know how they murmured? அவர்கள் சொன்னார்கள், எகிப்திலே இருந்தால் கூட தேவலை ஆண்டவரே. They said even if we were in Egypt it was okay. எங்களுடைய வாழ்க்கையிலே எகிப்து நாடு நல்ல ஒரு நாடாக இருந்தது. Egypt was a very good place for us. எங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது. We had the water that we needed. தேவையான ஆகாரம் கிடைத்தது. The food that we needed. தேவையான வெங்காயம் கிடைத்தது. The onions that we needed. தேவையான வெள்ளை பூண்டுகள் கிடைத்தது. The vegetables that we saved completely in our life. பழைய கால நினைவுகளை அடிக்கடியாய் அவர்கள் யோசிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. We ponder over the old things often in our life. பழைய பாவங்களை பற்றி மீண்டும் அவர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. We think about the old sin often. பழைய அசுத்தங்கள் இன்னும் அவர்களை மனதை விட்டு போகிறது இல்ல. The old evil things hasn't left their hearts yet. அதற்கு காரணம் என்ன என்றால் இன்னும் அவர்களுடைய இருதயம் அந்த காரியத்திலேயே கட்டுண்டு போயிருக்க துவங்க ஆரம்பிக்கிறது. It's because their hearts are still bound in those things. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், திரும்ப பாவம் செய்யக்கூடிய அனுபவம் அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. That is why the Lord God says there is a situation when these people will sin once again. ஒரு விஷயத்தை விட்டு நாம் வெளியே வருகிறது உண்டானால் திரும்ப நாம் அவைகளை பார்க்க கூட கூடாது. If we leave a place and come back we should not turn and look back once. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், பாவ வஸ்திரத்தை களைந்து போடாதே. The Lord God says take away your evil clothes. பாவ வஸ்திரங்களை களைந்து போடாமல் பாவ வஸ்திரங்களை எரித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். We should not throw away our sinful clothes but we should burn them. ஒருவேளை நாம் களைந்து போட்டால் திரும்பவும் நாம் போய் அந்த வஸ்திரங்களை அணிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். If we throw them away we can go back and take and wear it once again. அவைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியது அவசியம். It is very important for them to be destroyed completely. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியங்களை நாம் இழக்க ஆரம்பிப்போம். As long as they are there in our lives we'll lose the relationship that we have with the Lord. இஸ்ரவேல் மக்கள் ஏன் கர்த்தரை இழந்தார்கள் தெரியுமா? Do you know why Israelites lost the Lord? தங்கள் வாழ்க்கையிலே இன்னும் எகிப்தை அவர்கள் சுமந்து கொண்டு வர ஆரம்பித்த அதே ஒரே ஒரு காரணத்தினால் மட்டுமே. The only reason was because they were carrying Egypt in their hearts once even now. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், திரும்ப பாவம் செய்யக்கூடிய அனுபவங்களை விட்டு விலகி நாம் கடந்து வர வேண்டும் என்கிறதை பற்றி. That is why the Lord God says that we should leave the condition when we will sin once again. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவ சுபாவங்களின் மேல் பகுதி மட்டுமல்ல. Not just the top part of our sinful life. நம்முடைய பாவத்தினுடைய காரியங்களை பற்றியதான அடி வேர்கள் கூட அழிக்கப்பட வேண்டும். Even the roots of our sin must be destroyed. அவைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட வேண்டும். They must be burnt away. ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியனாகிய பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். Paul the servant of the Lord says, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I was crucified with Christ. என்னுடைய எல்லா சுபாவங்களும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. All my characters are crucified with the Lord in the cross. பழைய நினைவுகள், my old thoughts, என்னுடைய பழைய கோபங்கள், my old anger, என்னுடைய பழைய மூர்க்கங்கள், my old foolish ways, என்னுடைய பழைய பாவ நினைவுகள், my old sinful thoughts, என்னுடைய பழைய இச்சைக்குரிய வாழ்க்கை, my old lustful things, ஆண்டவருக்கு விரோதமான அநேகம் நினைவுகள், every
thought that was against the Lord. அவைகள் எல்லாம் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட அறையப்பட்டாயிற்று. Everything is crucified with the Lord Jesus Christ. இப்பொழுது நான் கிறிஸ்துவோடு கூட புதிய மனிதனாய் எழுந்திருக்கிறேன். Now I am a new man with the Lord. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவன் தான் திரும்ப பாவத்தை செய்யாத ஒரு மனிதனாய் காணப்படுவார். A person who lives such a life is a man who will not sin again. முற்றிலும் நீக்கப்படக்கூடிய அனுபவம். It's a place where we are completely changed. முற்றிலும் விடுவிக்கப்படக்கூடிய அனுபவம். An experience where we are completely delivered. நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப பாவம் செய்யக்கூடிய நினைவுகள் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இருளை தூற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. If we have thoughts of sinning once again, it will open ways for darkness to enter in. அறிவை இழக்கும்படி செய்யதுவங்க ஆரம்பிக்கிறது. It will make us lose our knowledge. பழைய பாவங்கள் உள்ளே வரும் பொழுது கிறிஸ்துவை நாம் மறந்து போக ஆரம்பிக்கின்றோம். When the old sin enters in, we start to forget the Lord. தேவன் அழைத்த அழைப்பை நாம் மறந்து போக ஆரம்பிக்கின்றோம். We forget the calling for which the Lord called us. ஆகவேதான் சாத்தான் இந்த பழைய பாவத்தை செய்யும்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட அநேகம் போராடத்துவங்க ஆரம்பிக்கின்றான். That is why Satan entangles with our life and entices us to do those sins once again. நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு சொல்லுகின்றான், இந்த காரியங்களை நீ செய்தால் எந்தவிதமான குறைவும் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. Satan tells us if you do all these things there'll be no shortcoming in your life. இந்த குறைவை நீ செய்யதுவங்க ஆரம்பிக்கும் பொழுது இதிலே என்னவிதமான தவறும் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. When you do all these things there'll be no mistakes in your life. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் என்னோடு கூட ஒரு வார்த்தை பேசினார். One of my good friend told me this. அது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் என்கிட்ட பேசினார். It was just few days back. அவர் என்னை பார்த்து பேசினார். நாம் அந்த நாட்களிலே பார்த்த சினிமாவை போல இப்பொழுது நாம் பார்க்கலாமா என்று என்னை பார்த்து கேட்டார். He looked at me and he said, "Can we watch movies like we used to watch earlier?" நான் உடனே அவரை பார்த்து சொன்னேன், அதெல்லாம் செய்யக்கூடாது பிரதர்னு சொன்னேன். I looked at him and I said, "We shouldn't do that." உடனே அவர் என்னை பார்த்து சொன்னார், சில ஊழியர்களிடத்தில் நான் இந்த ஒரு வார்த்தையை கேட்டேன். He looked at me and he said, "I've asked this to certain men of God." அவர்கள் சொன்னார்கள், முந்தைய காலத்துல இங்க வந்து சினிமா என்கிற காரியத்துல நம்ம அடிமையா இருந்தோம், அதனால நம்ம பார்க்க கூடாது. They said in earlier days we were bound, we were addicted to movies. இப்பொழுதெல்லாம் நாம் அவைகளை விட்டு வெளியே வந்துட்டோம். But now we have come out of that. இனி நாம் அவைகளை போய் பார்த்தால் கூட அது நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை தராது. Now even if we watch them there'll be no problem in our life. சில அசிங்கமான காட்சியை மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். If there are some bad things don't watch it. ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஜோக் எல்லாம் பார்க்கலாம். But you can look at all the humorous things. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா, அதாவது நம்முடைய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தருமே தவிர அதிலே பாவம் செய்யக்கூடிய வழி இல்லை என்று சொன்னார். It will just bring joy to our heart, it will not make us to sin. நான் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த காலத்தில் சொன்ன அதே இயேசு இந்த காலத்தில் நம்மோடு கூட இருக்கின்றார். I looked at him and I said the Jesus who was with us that day is still with us. அந்த காலத்தில் சினிமாவை நாம் பார்க்கிறது உண்டானால் அதிலே நாம் அடிமையா இருக்கிறோம் என்கிறது உண்மையானால் இன்றைக்கும் அதே விதமான கட்டளையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். If the Lord has said that those days you were addicted to sin, even today he is giving the same commandments. ஒரு காலத்துக்கு பிறகு நீ வந்து வளர்ந்த பிறகு நீ அந்த பழைய பாவத்தை செய்ய தப்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது இல்ல. The Lord doesn't say after you grow up after a certain time you can go and do the sin again and it's not wrong. ஒரு ஸ்டேஜ்க்கு பிறகு நீங்க வந்து போய் பேசினா தப்பு இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது இல்ல. The Lord didn't say that after a certain point of time you can lie once again. ஒரு ஸ்டேஜ்க்கு பிறகு நாம் விபச்சாரம் செய்தால் தவறு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறது இல்ல. The Lord didn't say that after a point of time you can do adultery, it's not wrong. ஆரம்பத்திலே ஆண்டவராகிய தேவன் எதை சொல்கிறாரோ அதை தான் கடைசி வரைக்கும் சொல்ல போகின்றார். Whatever the Lord God said in the beginning he's going to say the same thing till the end. இந்த சாத்தான் நம்மோடு கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்றான். It's Satan who speaks such words to us. சரீரத்திலே செய்யக்கூடிய பாவங்கள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது என்கிறதை பற்றி. It says things that if you do sin in your flesh it will not affect your spirit. சரீரத்திலே சொல்லக்கூடிய பொய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது. The lie that you do in your flesh will not affect your spirit. சரீரத்திலே செய்யக்கூடிய விபச்சாரம் உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது இல்ல. The adultery in your spirit, the adultery that you do in your flesh will not affect your spirit. ஆகவே இந்த காரியத்தை நீ செய்கிறதுனால தவறு ஒன்றுமில்லை என்று சாத்தான் பேசுவார். Satan says, so if you do such things it's not a mistake. அநேகம் விதமான ஊழியர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோமே. We are looking at many servants of God's life. அவர்கள் தவறுகளை செய்து கொண்டே ஊழியங்களையும் செய்கிறார்களே. They do wrong things and they still do the works of the Lord. அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாகவும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாரே. The Lord is doing miracles even through their ministries. இது தவறு என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் ஏன் அவர்கள் மூலமாய் அற்புதங்களை செய்ய வேண்டும்? If we say this is wrong, why should the Lord do miracles through their ministries? சாத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகின்றார். This is what Satan talks to us. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே. Children of God who are listening to this,
ஆண்டவராகிய தேவன் ஆதி காலத்தில் ஒரு மாதிரியாகவும் இப்பொழுது வேறு மாதிரியாகவும் கர்த்தராகிய தேவன் இருக்கிறது இல்லை. The Lord God is not one in the beginning and now he hasn't changed. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். Yesterday, today and forever he is the same. அவர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்றார். Whatever he said in those days he is still saying the same to us. திரும்ப பாவம் செய்யும் நிலை உங்களையும் ஆண்டவரையும் மெய்யாகவே பிரித்த அந்த காரியங்கள் யாவற்றையும் பிரித்து விட துவங்க ஆரம்பித்து விடும். If you are in a place where you're going to sin once again, it's going to separate you from the Lord God. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், பழைய நினைவுகளை நீ எரித்து போட வேண்டும் என்கிறதை பற்றி. That is why the Lord talks about how you must burn down the old thoughts. அவைகள் இனி உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே தோன்றவே கூடாது. It shouldn't be in the boundaries of your life. அந்த காலத்தில் கண்ட எகிப்தியர்கள் இனி திரும்ப உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. The Egyptians that you saw in those days shouldn't come in your life anymore. அடிமை நுகத்திலே வாழ்ந்திருக்க கூடிய அந்த அடிமை நுகம் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே தலையெடுக்க கூடாது. The yoke of slavery under which you were living shouldn't come over your life again. ஒரு முறை செத்து போன சுபாவம் திரும்ப உங்களுடைய வாழ்க்கையிலே உயிரோடு கூட வரக்கூடாது. A habit that has been dead once shouldn't come again once in your life. அவைகள் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்பட வேண்டும். You must protect that situation till the end. கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காப்பாற்றப்பட வேண்டும். Till the end you must protect your life in holiness. சிறிது உங்களுடைய வாழ்க்கையிலே தவறினால் கூட தேவனுடைய பரிசுத்தமுள்ள மகிமையான அறிவை நாம் இழக்க ஆரம்பித்து விடுவோம். Even if you do a small mistake you're going to lose the presence of the Lord in your life. அடுத்த ஒரு விஷயமாக கர்த்தரை அறியக்கூடிய அறிவை நாம் இழக்கிறதுக்கு இரண்டாவது காரணத்தை வேதம் சொல்கிறது. The second thing to lose the knowledge of the Lord is தீத்துவின் புத்தகம் 1:16 இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. Titus 1:16 talks about it. உங்களுக்கு நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். Let me read it for you. They profess to know God, but in works they deny him, being abominable, disobedient and disqualified for every good work. கர்த்தருடைய வேதம் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறது. The word of the Lord tells us a good thing. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் அவரை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். Those who profess to know the Lord should show it in their life. தேவனை அறிந்திருக்கிறோம் என்கிறவர்கள் கர்த்தராகிய தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். Those who profess that they know the Lord should reveal it through their life. அநேகம் விதமான ஜனங்கள் வெறும் பேச்சிலே கர்த்தராகிய தேவனை பற்றி பேசுகிறார்கள். Many people only talk about the Lord God. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை பற்றி சொல்கிறார்கள். They talk about the glory of the Lord. என்றாலும் வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை அவர்கள் நிரூபித்து காண்பிக்கிறதே இல்லை. But they don't reveal it in their lives. ஒரு முறை காரைக்குடியிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக நான் கடந்து போயிருந்தேன். Once I had gone to a place called Karaikudi to serve the Lord. அந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க என்னை அழைத்திருந்தார்கள். There they had invited me to share the word of the Lord. ஒரு 3 நாட்கள் வல்லமை முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். There was a powerful meeting for 3 days. அந்த இடத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆவிக்குரிய வரங்கள் என்கிறதை பற்றி. The theme that was given was the spiritual gifts. இந்த வரங்களை பற்றி நான் பேசிக் கொண்டு வரும் பொழுது முதல் 2 வரங்களை பற்றி நான் பேசினேன். As I was talking about these gifts, I spoke about 2 gifts. அது ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் என்கிற தலைப்பிலே பேசினேன். It was about the words of wisdom and knowledge. இந்த காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவனை அவன் முகமுகமாய் சந்திக்கிறான் என்கிறதை பற்றி நான் பேசினேன். I was talking about how when these things are in a person's life they'll see the Lord face to face. இந்த வரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகள் நடைபெறும் பொழுது கர்த்தராகிய தேவனை அவர்கள் பார்க்காமல் ஒருபோதும் இருக்க போகிறது இல்லை. When these gifts are working in your life you can never be without seeing the Lord. ஆண்டவராகிய தேவனை கட்டாயம் நீங்கள் சந்தித்து தீர்வீர்கள் என்கிறதை பற்றி நான் பேசியிருந்தேன். I was talking about how we'll definitely meet the Lord God. என்னுடைய செய்து கொடுக்கக்கூடிய நேரம் நிறைவாக்கப்பட்டது. The time was over when I had to share the word. அதன் பின்பதாக இன்னும் ஒரு மனிதர் போய் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை பற்றி அவர் பேச வேண்டும். After that another man had to speak on another word. நான் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு நான் தனியாக கடந்து வந்தேன். I went to the room where I was staying. நாகாலாந்து என்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு அருமையான ஒரு நண்பர் அந்த கூட்டத்திற்கு வந்து பங்கு பெறும்படி வந்திருந்தார். A friend had come from Nagaland there. அவர் என்னோடு கூட தனித்து பேச வேண்டும் என்று சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொன்னார். He wanted to speak with me personally. நான் அவரை பார்த்து சொன்னேன், இப்பொழுது நான் பேசுகிறதில்ல, ஏன்னா அடுத்த செஷனுக்கு நான் பேச வேண்டும், அதுக்கு நான் தயார் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். He said I told him that I won't be able to meet you now because I have to prepare for the next session.
அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்டுட்டு போயிறேன்னு சொன்னார். He looked at me and he said, I'll not speak for a long time. I'll just ask you one thing. சரி என்று சொல்லி நான் அவரை பார்த்து சொன்னேன், கேளுங்கன்னு சொன்னேன். I said, okay, ask. அவர் என்னை பார்த்து கேட்டால், கர்த்தரை தரிசிக்க முடியும் சொல்றீங்களே, தரிசிக்க முடியுமான்னு கேட்டார். He looked at me and he said, you said that we can see the Lord. Can we really see the Lord? நான் அவரை பார்த்து சொன்னேன், கட்டாயம் முடியும் என்கிறதை பற்றி சொன்னேன். I told him, yes, we can. வசனம் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நமக்கு சொல்கிறது. The word tells us such things. ஆகவே கர்த்தராகிய தேவனை ஒரு மனிதன் தரிசிக்க முடியும் என்கிறதை பற்றி பேசினேன். So I told him how a man can see the Lord. இரண்டாவது ஒரே ஒரு கேள்வி அவர் என்னிடத்தில் கேட்டார். He asked me another question. அப்படியானால் இந்த கர்த்தரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களான்னு கேட்டார். Then have you seen this Lord? நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் காணாததை சொன்னால் அந்த வசனத்தை நான் அந்த வசனத்தை பற்றி நான் பொய் சொல்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா என்கிறதை பற்றி நான் கேட்டேன். I told him, if I speak about the things that I have not seen, am I not lying about the words? நான் கண்டேன், ஆகவே உங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தையை சொன்னேன் என்று சொன்னேன். I told him that because I saw, I spoke about those words to you. அவர் என்னுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு சொன்னார், நிறைய பேர் சொல்றாங்க, ஆனால் வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாம பேசினாங்க. He looked at me, he held my hands and he said that many people have spoken but it was not seen in their life. கர்த்தரை தரிசித்தேன் என்கிறதே தரிசித்து அந்த காரியத்தை பற்றி நீங்கள் அப்படியே தீர்க்கமாய் சொன்னீர்களே, நான் அதை உண்மையாகவே பாராட்டுகிறேன் என்று சொன்னார். He said, I really appreciate that you said it only after seeing the Lord. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி. The word of the Lord tells us how we must receive everything that is in the Lord. நிறைய விஷயங்களை நாம் தலை அறிவாக அறிய ஆரம்பிக்கின்றோம். Many things we have just the head knowledge. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அவைகள் பேச்சினால் அல்ல பலத்தினால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி வேதம் சொல்கிறது. The word of the Lord says that if we need to understand the kingdom of God, it's not just by words but even with works. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் வாழ்க்கையிலே மறுதலிக்க கூடாது. A person who says that he knows the Lord, he should not deny it. கர்த்தராகிய தேவனை நிரூபித்து நாம் காண்பிக்க வேண்டும். We must reveal the Lord. We must prove it to the world. எந்தெந்த காரியங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அவைகளை நீங்கள் உங்கள் செயலிலே காண்பிக்க வேண்டும். Everything that you talk about, you must have it in your works. இயேசு எதை பேசினாரோ அவைகளையே செயலிலே செய்ய துவங்க ஆரம்பித்தார். Whatever Jesus spoke, he worked accordingly. இயேசு எவைகளை கற்பனையாய் சொன்னாரோ அவைகளையே ஜனங்களுக்கு மத்தியிலே நிரூபித்து காண்பித்தார். Everything the Lord taught them, the Lord even revealed it to them. கர்த்தரை நிரூபிக்க முடியும் என்று சொன்னார், நிரூபித்து காண்பித்தார். When Jesus said, I can prove the Lord, he proved it. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், மரித்தோரை எழுப்ப முடியும் என்கிறதை பற்றி அவர் எழுப்பி காண்பித்தார். The Lord God said, I can raise people from the dead and Jesus showed it. வெறும் பேச்சிலே மட்டும் அவர் பேசிவிட்டு கடந்து போகவில்லை. He didn't just speak and depart from that place. உங்கள் பேச்சும் உங்கள் நடக்கையும் வித்தியாசமாய் காணப்படக்கூடாது. Your words and your works shouldn't be different. எதை பேசுகிறீர்களோ அதை நீங்கள் உங்கள் கிரியைகளில் நடப்பித்து காண்பிக்க வேண்டும். Whatever you speak should be found in your life. பரிசுத்தத்தை பேசினால் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். If you speak about holiness, you must live a holy life. நீதியை பேசினால் நீதியாய் நீங்கள் நடந்து காண்பிக்க வேண்டும். If you speak about righteousness, you must have righteousness in your life. அன்பை குறித்து பேசினால் அன்பாய் நீங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். If you speak about love, you must live in love. இரக்கங்களை பற்றி பேசினால் நீங்கள் இரக்கமாய் நடந்து காண்பிக்க வேண்டும். If you speak about compassion, you must have compassion in your life. பேச்சும் நடக்கையும் வித்தியாசமாய் இருக்கிறது தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் வளராமல் போகிறதற்கு முதல் காரணம். The first reason why Christianity is not growing is because your word and your walk doesn't match. மகாத்மா காந்தி என்கின்ற நல்ல ஒரு மனிதனை பற்றி எல்லா நம்முடைய இந்திய நாடே அறிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். There's a very good man called Mahatma Gandhi whom our entire country India knows. ஒரு முறை அவருக்கு ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிவிக்க ஒரு ஊழியக்காரர் கடந்து போயிருந்தார். Once a man of God went to share about the Lord Jesus to him. அவருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க துவங்க ஆரம்பித்தார். He began to share about the Lord Jesus. உடனே மகாத்மா அவரை பார்த்து சொன்னார், இயேசுவை நான் ஆரம்ப காலத்திலிருந்தே அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். Immediately Mahatma Gandhi looked at him and he said, I knew Jesus from the beginning. அவர் சொன்னார், அந்த வேத வசனத்தை படிக்காமல் என்னுடைய ஒரு நாளை கூட நான் துவங்குகிறதில்லை என்று சொன்னார். He said, I don't even begin a single day without reading the word of the Lord. இயேசு போதனைகள் முழுக்க முழுக்க எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார். I like the teachings of the Lord completely. உடனே அந்த ஊழியக்காரர் அவரை பார்த்து கேட்டார், பின் ஏன் நீர் ஒரு கிறிஸ்தவராய் மாற்றப்படக்கூடாது என்பதை பற்றி. The man of the Lord looked at him and asked, then why can't you become a Christian?
ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னீர். You said you love the word of the Lord. ஆண்டவராகிய இயேசுனுடைய போதனைகள் பிடிக்கும் என்கிறதை பற்றி சொன்னீர். You said you like the teachings of the Lord. இயேசுவை முழுக்க முழுக்க பிடித்திருக்க அந்த பிடித்திருக்க கூடிய ஒரு தன்மை என்கிறதை பற்றி பேசினீர். You spoke about how you completely like the Lord. பின் ஏன் இயேசுவை நீர் ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிறதை பற்றி அவர் பேசினார். Then why can't you accept the Lord Jesus? அதற்கு மகாத்மா ஒரு பதிலை சொன்னார். Mahatma Gandhi gave a reply. அவர் சொன்னார், உங்களை போன்ற கிறிஸ்தவர்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு இடர்லாய் வாழுகிறது தான் காரணம் என்கிறதை பற்றி பேசினார். He said, it's because Christians like you who live a life of hindrance for us. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதற்கு உங்களை போன்ற இடரல் நிறைந்த கிறிஸ்தவர்கள் தான் காரணம் என்று சொன்னார். He says, the reason why I am not accepting the Lord Jesus is because of Christians like you who are a hindrance. இயேசுவின் அன்பை பேசுகிறீர்கள், அன்பை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதே இல்லை. You talk about the love of Jesus, but there's no love in your life. இரக்கத்தை பற்றி பேசுகிறீர்கள், மற்ற ஜனங்களுக்கு இரக்கத்தை நீங்கள் செய்கிறதே இல்லை. You speak about compassion, but you don't show compassion to anyone. பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறீர்கள், கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தத்தை மெய்யாகவே மீறத்துவ ஆரம்பிக்கிறீர்கள். You speak about holiness, but it's Christians who don't live a holy life. ஆகவேதான் எங்களை போன்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு வார்த்தை பேசினார். He said that is why people like us cannot accept the Lord Jesus in our life. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வார்த்தையும் உன்னுடைய கிரியையும் ஒரே மாதிரியாய் காணப்பட வேண்டும். Children of God who listen to this, your word and your walk and your work should be the same. எதை பேசுகிறாயோ அதை உன் வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டும். Whatever you speak, you must do it in your life. எதை பேசுகிறாயோ அதை உன் வாழ்க்கையில் நிரூபிக்க வேண்டும். Whatever you speak, you must fulfill it in your life. கர்த்தருக்கு தேவை சாட்சியான ஒரு வாழ்க்கை. The Lord God needs a life of witness. அப்போஸ்தலர் 1:8 நமக்கு சொல்கிறது. Acts chapter 1:8 says, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிறதை பற்றி. It says when the Holy Spirit comes upon you, you will receive strength and you will be my witness in Jerusalem, Samaria, Judea and even to the ends of the earth. எல்லா இடங்களிலும் சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். The Lord expects us to live a life of holiness in all places. கிரியையிலே நாம் இயேசுவை மறுதலிக்கும் பொழுது அறிவை இழக்கின்றோம். When we deny the Lord Jesus in our works, we lose our knowledge. சாத்தான் வரக்கூடிய காரியங்களை நாம் அறிய முடியாமல் போகின்றோம். We are unable to understand the ways in which Satan enters in. கர்த்தர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பை உணராமல் நாம் போக ஆரம்பிக்கின்றோம். We are not able to recognize the warnings that the Lord gives. தரிசனங்களை புரிந்துகொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகின்றோம். We become people who don't understand the visions. கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய குரலை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை. We are unable to understand the voice of the Lord. தேவன் அசையக்கூடிய அசைவுகளை நாம் காண முடிகிறது இல்லை. We are not able to see the works of the Lord. தேவனுடைய விருப்பங்களை புரிந்துகொள்ள முடிகிறது இல்லை. We are not able to understand the desires of the Lord. ஒரு குருட்டாட்டம் பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். We start living a life of blindness. ஒரு குறுகின வட்டத்திற்குள்ளாகவே வாழத் துவங்க ஆரம்பிக்கின்றோம். Our boundaries begin to shrink. நீங்கள் நினைக்கிறதை போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு குறுகின வட்டத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. As you think, a Christian life is not a life which is shrunk. இவைகள் எல்லா விதமான காரியங்களையும் அறிந்து புரிந்து ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. It's a holy life when you must understand and know everything and proclaim it to the world. ஆண்டவராகிய தேவனை அறிந்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வாழ்க்கை. It's a life where you must understand the Lord God and speak about it to the world. கிறிஸ்து இயேசு பேசக்கூடிய வார்த்தைகளை ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. It's a life where you must proclaim the words of the Lord Jesus to the world. இவைகள் எல்லா நாம் இழந்து போக காரணம் இயேசுவை நாம் நம்முடைய கிரியைகளில் மறுதலிக்க துவங்க ஆரம்பிக்கின்றோம். The only reason why we lose all this is we deny the Lord in our works. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், வெறும் வாயிலே அல்ல கிரியைகளிலே கர்த்தராகிய தேவனை காண்பிக்க வேண்டும் என்கிறதை பற்றி. That is why the Lord God says it's not just with your mouth but even with your work you must display the Lord. நீ பேசும் வார்த்தைகளை ஜனங்கள் கவனிக்கிறதில்லை. People are not watching your words. நீ வாழக்கூடிய வாழ்க்கையை தான் ஜனங்களுடைய கண்கள் பார்க்கிறது. The eyes of the people look only at your works. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மக்களுடைய மனதிலே மாற்றத்தை தருகிறது இல்லை. The words of our mouth will not create any change in anyone's life.
like? ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படிப்பட்ட கிரியைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும்? What kind of work should a Christian have? அதைத்தான் எல்லா ஜனங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறார்கள். That is why everybody looks at your and my life. இவன் கிறிஸ்துவை பிரசங்கப்படுகிறான், வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க முடிகிறது இல்லை. He is talking about Jesus but we don't see Jesus in his life. வாழ்க்கையிலே அன்பை பற்றி பேசுகிறான், அன்பாய் இவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது இல்லை. He is talking about love but we cannot see love in his life. ஆகவேதான் அநேகம் ஜனங்கள் கிறிஸ்துவை விட்டு அவர்கள் விலகி போக துவங்க ஆரம்பிக்கிறார்கள். And that is why many people leave Jesus and go away. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், கிரியைகளிலே நிரூபிக்க கூடியவன் தான் அறிவிலே நிறைந்தவனாய் காணப்படுகின்றான். And that is why the Lord God says a person who can reveal with his work is a person who has the knowledge of the Lord. தேவனையும் தன்னையும் புரிந்துகொள்கின்றான். He understands the Lord and himself. எதிரியாகிய சாத்தானுடைய எல்லா வழிகளையும் அவன் புரிந்துகொள்கின்றான். He even knows all the works of the devil. அவன் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. There's nothing hidden from his eyes. எல்லா விஷயங்களையும் அவன் ஆழமாய் கற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றான். He learns everything very deeply. ஆகவே இப்படிப்பட்ட அறிவு நிறைந்த ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாம் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். The Lord says we must live a life of such knowledge. மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கின்றோம், இப்படிப்பட்ட தன்மைகளை இழக்கிறதற்கு மூன்றாவது காரணம் என்ன? The third reason for losing these things are மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 24 முதல் 30 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'm going to read Matthew chapter 25 verse 24 to 30, kindly listen. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனாக இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். Then he who had received the one talent came and said, Lord, I knew you to be a hard man, reaping where you have not sown and gathering where you have not scattered seed. And I was afraid and went and hid your talent in the ground. Look, there you have what is yours. But his Lord answered and said to him, You wicked and lazy servant, you knew that I reap where I have not sown and gather where I have not scattered seed. So you ought to have deposited my money with the bankers, and at my coming I would have received back my with own interest with interest therefore take the talent from him and give it to him who has 10 talents for to everyone who has more will be given and he will have abundance but from him who does not have even what he has will be taken away and cast the unprofitable servant into the outer darkness there will be weeping and gnashing of teeth இந்த இடத்திலே இந்த மனிதன் செய்த தவறு என்ன? What is the mistake that this man did? இவன் எஜமான் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்தை தனக்காக செலவழிக்கவில்லை. He did not use the talent that the Lord gave to himself. அந்த தாளந்தை அவன் திருடி கொண்டு போய் தன்னுடைய வசமாக வைத்துக் கொள்ளவும் இல்லை. He didn't even steal it and kept it for himself. தனக்காக அந்த தாளந்தை அவன் பயன்படுத்தவும் இல்லை. He didn't use it for himself. எஜமானுடைய அந்த தாளந்தை கொண்டு போய் மண்ணுக்குள் புதைத்து வைத்தான், அவ்வளவுதான். He just buried it under the ground. அந்த எஜமானதற்காக இந்த மனிதனை கடிந்து கொள்கின்றான். The master scolds him for that. இந்த சம்பவத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக எஜமானை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Before we read this, we must understand the master's mind. தூர தேசத்திற்கு போகக்கூடிய எஜமான் தாளந்தை கொடுத்த பிறகு தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. A master who is going to a faraway land, he gave these talents to his servants, but he didn't tell them anything. இந்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வழிகளை பற்றி அவர் பேசவில்லை. He didn't tell them how they must use these talents. இந்த தாளந்துகளை இரட்டிப்பாக நீங்கள் பெருக்க வேண்டும் என்கிறதை பற்றி அந்த எஜமான் சொல்லவில்லை. He didn't even say that you must double them. சும்மா தாளந்தை கையில கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு ஊருக்கு போயிட்டார். He just gave them to their hands and left. என்ன செய்யணும் என்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி பேசவில்லை. He didn't talk about anything that they must do with it. ஆனால் தாளந்துகளை பெற்ற மற்ற இரண்டு பேரும் தங்கள் எஜமானுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சாங்க. But the other two men who received these talents, they understood the desires of their master and they worked accordingly. எஜமானுடைய சித்தம் என்ன என்கிறதை அவர்கள் தீர்க்கமாய் புரிந்திருந்தார்கள். They knew
the things that they knew the desires and the will of the master. திரும்பி வரும்பொழுது அந்த எஜமான் இடத்திலே கணக்கு கேட்பார். They knew that when the master returns, he'll ask for an account. அந்த தாலந்தை நான் மெய்யாகவே பெருக்கினால் மட்டுமே எஜமான் சந்தோஷப்படுவார். They knew only if they double the talent, the master will be happy. ஆகவே இந்த ரெண்டு பேரும் கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பித்தார்கள். So these two men start to work. இந்த மூன்றாவது மனிதன் எஜமானுக்கு பயந்து போய் அந்த தாலந்தை கொண்டு போய் புதைத்து வைக்க ஆரம்பித்தான். This third man was afraid of the master and he buried the talent. அவன் இருளுக்கு போகிறதற்கு ரெண்டு காரணங்களை நான் சொல்ல முடியும். I can say two things why he went into darkness. ஒன்று, எஜமானுடைய சித்தத்தை புரியாமல் கடந்து போனது ஒரு காரணம். Firstly, he didn't understand the will of the master. ஒருவேளை அந்த எஜமானை அவன் புரிந்திருக்கலாம். He would have understood the master. ஒருவேளை அவன் எஜமானை அவன் அறியாமல் போயிருந்தாலும் கூட இருக்கக்கூடிய மக்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தாகிலும் இவன் கிரியைகளை செய்திருக்கலாம். He could have not understood the master, but he could have seen the things that others are doing and could have worked accordingly. அவன் எஜமானையும் புரியவில்லை. He didn't even understand the master. தன் கூட இருக்கக்கூடிய மக்களையும் கவனிக்கவில்லை. He didn't even look at the things that the people around him are doing. தன் இஷ்டத்தின்படியே காரியங்களை செய்ய துவங்க ஆரம்பித்தான். He began to do work according to his desire. இரண்டாவது காரியம், எஜமானிடத்தில் அவன் போய் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். Secondly, when he went to talk to his master, he said one thing. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க விதைக்காத இடத்தில் அறுக்கிறவராகிய கடினம் உள்ள எஜமான் என்று பேசுகின்றான். He goes and tells him, you are a very cruel man who reap from places where you have not sown. ஒருவேளை எஜமான் ஐஸ் வச்சு பேசியிருந்தா கூட இவ்வளவு பெரிய தண்டனை வந்திருக்காது. Even if he had buttered the master, he wouldn't have been punished so harshly. அவன் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது சாதாரணமான மனிதனுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். If you look at the words that he spoke, even an ordinary man will get angry. அவன் பேசுகின்றான், கடினமுள்ள எஜமான் என்று பேசுகின்றான். He says you're a very cruel, a harsh man. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் தெளிக்காத இடத்தில் செருக்கிறவர் என்று சொல்கின்றான். You're a man who reap from where you've not sown and take from where you've not given. இந்த வார்த்தைகளை கொண்டே அவன் மெய்யாகவே தீர்ப்பு சொல்கின்றான். And with this words he judges him. முதலாவது காரியம், கூட இருக்கக்கூடிய ஜனங்களை கவனித்திருக்கலாம் அல்லது தன் எஜமானை புரிந்திருக்கலாம். Firstly, he could have understood the people around him or the master. இரண்டாவது காரியம், எஜமானிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அவன் அறிந்திருக்கலாம். Secondly, he could have known how to speak with his master. இந்த ரெண்டு விஷயத்தையும் புரியாததினாலே இருளுக்கு நேராக அவன் தள்ளுண்டு போக துவங்க ஆரம்பித்தான். Because he didn't understand these two things, he walked towards darkness. முதல் காரியமாய் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Firstly, we must understand one thing. நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? What kind of God is the God whom we worship? கர்த்தராகிய தேவன் எதை என்னிடத்தில் விரும்புகின்றார்? What does the Lord desire of me? நான் என்ன காரியத்தை செய்தால் அவருடைய மனதை நான் பிரியப்படுத்த முடியும்? What should I do to make him happy? ஒருவேளை நான் அந்த காரியத்தை புரியாமல் போயிருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எஜமானை பிரியப்படுத்த என்ன செய்கிறார்கள் என்கிறதையாகிலும் நான் கவனிக்க வேண்டும். Even if I don't understand it, I should look at what others who try to please the Lord are doing it. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத நேரத்திலும் கூட எஜமானி புரிந்து கொண்டு எஜமானுக்கு ஏற்றது மாதிரி எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு நினைவை நான் வைத்திருக்க வேண்டும். Even when such things are not there, we must understand how we should speak to a master. இந்த மூன்று விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரியா இயங்கினால்தான் தேவனுடைய விருப்பத்தின்படி அவன் தன் வாழ்க்கையை வாழ முடியும். Only when all these three things work well in a person's life, he can live a life according to the will of the Lord. தன் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க அறிந்திருந்தார். Lord Jesus knew his father God completely. அவர் என்னென்ன காரியங்களை விரும்புகின்றார்? He knew what he desired. அவர் எப்படிப்பட்ட ஓட்டத்தை விரும்புகின்றார்? What kind of race he wanted. எது செய்தால் அது அவருடைய மனதை திருப்திப்படுத்தும்? What will make his heart satisfied? இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாய் அறிய துவங்க ஆரம்பித்திருந்தார். Jesus knew about it very clearly. ஆகவேதான் தன்னோடு கூட வந்திருக்கக்கூடிய மக்கள் இயேசுவுடைய ஊழியத்தை பற்றி எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறார்கள். That is why when people around him spoke so many things about the ministry of Jesus. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்திற்குள்ளாக நாம் போக வேண்டாம் என்று சில பேர் பேசினார்கள். Some people said, let's not go into this place. இந்த எருசலேமுக்குள் நாம் கடந்து போனால் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று பேசினார்கள். If we enter into Jerusalem, there'll be troubles in our life. நீர் செய்யக்கூடிய அதிசயங்களை எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்யும் என்று பேசினார்கள். They said, Lord, the miracles that you do it at the sight of all men. சிலுவையினுடைய பாடுகள் நமக்கு வேண்டாம் என்கிறதை பற்றி பேசினார்கள். They said, we don't need the death on the cross. நமக்கு பெரிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசினார்கள். They said, let's establish a big kingdom for us. எந்த வார்த்தையும் இயேசுனுடைய செவிகளுக்குள் போகவே இல்லை. None of these words entered the ears of Jesus. ஏனென்றால் தன்
எஜமானாகிய பிதாவாகிய தேவனை இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். Because the Lord Jesus knew his father God very well. அவருடைய விருப்பம் என்ன என்கிறதை சரியாய் அவர் புரிந்துகொள்ள ஆரம்பித்திருந்தார். He understood the desires of the Lord God. எல்லா நேரத்திலும் அவருடைய இயேசுனுடைய கண்கள் பிதாவாகிய தேவனை மட்டும் பார்த்துக்கொண்டே இருக்க ஆரம்பித்தது. At all times the eyes of Jesus looked only at the Father God. எதை நான் செய்தால் அவருடைய மனம் சந்தோஷப்படுகிறது? What will make him happy? எதை செய்தால் அவருடைய மனம் வேதனைப்படுகிறது? What will make him sad? நான் எப்படி பேசினால் அது அவருடைய மனதை மெய்யாகவே பரவசப்படுத்துகிறது? What kind of speech should I do that will make him happy? எல்லா விஷயத்தையும் இயேசு அறிய ஆரம்பித்ததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். Because Jesus understood all this, he had a very good life. ஆண்டவராகிய இயேசுவை பிரியப்படுத்த நம் சுயத்தினால் ஒருபோதும் ஆகிறது இல்லை. We cannot please the Lord Jesus by ourselves. நம்முடைய நினைவினால் இயேசுவை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது. With our thoughts we cannot make the Lord Jesus happy. நம்முடைய கிரியைகளினால் இயேசுவை நாம் பிரியப்படுத்த முடியாது. We cannot please the Lord with our works. நம்முடைய காணிக்கையினால் நாம் அவருடைய மனதை சந்தோஷிப்பிக்க முடியாது. We cannot make his heart rejoice because of our offering. அவருடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் அவர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். To make him happy we must do only what he says. அதை விட்டு ஒரு இம்மி அளவு கூட வேற எந்த ஒரு காரியத்தை பற்றி நாம் யோசிக்க கூடாது. We shouldn't even think about anything else apart from what he has told us. இப்படி அதை விட்டு நாம் எதையாகிலும் யோசிக்கிறது உண்டானால் புறம்பான இருளை நம்முடைய வாழ்க்கையில் வரத்துவங்க ஆரம்பிக்கும். If we start thinking of anything else apart from what he has said, the darkness will start entering us. தன் எஜமானை புரிந்துகொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இருளை விட்டு நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை நோக்கி அழைத்து கொண்டு வரும். A life in which we understand our master will take us out of darkness and bring us towards light. ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் இருளை விட்டு நாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எஜமானாகிய இயேசுவை நன்றாக நீங்கள் புரிந்துகொள்ளுங்கள். To have a relationship with the Lord to very well. உலகத்தை எத்தனையோ காரியங்களின் வழியாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். We understand so many things in this world. உலகத்தின் ஜனங்களை பற்றி நமக்கு தெரியும். We know about the people in this world. தகப்பனை தாயை பற்றி நமக்கு தெரியும். We know about our parents. உடன் பிறந்திருக்கக்கூடிய மக்களை பற்றி தெரியும். We know about our siblings. நம்மோடு கூட படிக்கக்கூடிய ஜனங்களை பற்றி தெரியும். We know about everyone who studies with us. எல்லா விதமான சூழ்நிலைகளை நாம் அறிய ஆரம்பிக்கின்றோம். We understand everything around us. ஒரு மழைக்காலம் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியும். We know how to live when it rains. ஒரு பனிக்காலம் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியும். We know how to live when it snows. ஒரு வெயில் காலத்திலே சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் என்ன என்று நமக்கு தெரியும். We know the kind of food we must eat during summer. இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் அறியக்கூடிய நாம் கர்த்தரை அறியாதிருக்கிறது அவருடைய மனதிலே வேதனையை உருவாக்குகிறது. The Lord's heart is pain because we don't understand what he desires. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார் இவைகளை அறிகிறாயோ இல்லையோ என்னை அறியும் அறிவினால் நீ நிரப்பப்பட வேண்டும் என்கிறது பற்றி. That's why the Lord God talks about how whether we know about this or not we must know his heart. இயேசுவை அறிய முடியாத அளவுக்கு இருளை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குகின்றான். Satan creates darkness in our life so that we don't understand Jesus. எத்தனையோ சூழ்நிலைகளை பற்றி சாத்தான் நம்மோடு கூட பேசுகின்றான். Satan talks about so many situations. இயேசுவை அறிய முடியாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குகின்றான். He creates a situation where we don't understand Jesus. மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். When we look at every other thing we rejoice. ஆனால் இயேசுவை பார்க்கக்கூடிய நேரத்தில் வேத புத்தகத்தை திறந்த உடனே நம்ம அறியா தூக்க வர ஆரம்பிச்சிரும். But the moment we open the word of the Lord even without our knowledge we begin to sleep. ஆட்களோடு கூட நாம் பேசக்கூடிய நேரமெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். When we are talking to people we're so happy. தேவ சமூகத்திலே போய் உட்காரக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் நாம் மெய்யாகவே நித்திரைக்குள் கடந்து போய் விடுகின்றோம். But the moment we come in the presence of the Lord without our knowledge we begin to sleep. அதற்கு காரணம் இயேசுவை அறிய முடியாத இருளை சாத்தான் வாழ்க்கையிலே உருவாக்குகின்றான். It's because Satan is creating a darkness in our life so that we don't know Jesus. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது எதை நீ அறிந்தாலும் அறியாமல் போனாலும் இயேசுவை அறியும் அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்கிறதை பற்றி. That is why the word of the Lord says no matter what you don't know you must be filled with the knowledge of the Lord Jesus Christ. அந்த மனிதன் தன்னுடைய ஆண்டவனை அறிந்திருக்கிறது உண்டானால் சரியான ஒரு காரியத்தை அவன் பெற்றிருப்பான். If that man had understood his master he would have received the right thing. அந்த ஒரு தாளந்தை பெற்ற அந்த மனிதன் ஆண்டவர அந்த தன்னுடைய ஆண்டவனை முழுக்க முழுக்க அறிந்திருக்கிறது உண்டானால் சரியாக அவன் தண்டனையை பெறாமல் தப்பி இருக்க கூடும். If that man understood his master the man who had one talent if he understood his master he would have escaped the judgment that was on him.
அறியாமல் வார்த்தைகளை பேசின அந்த காரியத்தை நிமித்த மகா பெரிய தண்டனையை பெற்றார். Because he spoke words unknowingly, he received that judgment. அறியாமல் அந்த தாளந்தை புதைத்து வைத்ததினாலே மகா பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டார். Because he didn't know and he buried that talent, he was punished. தேவனை அறியும் அறிவிலே வரக்கூடிய இருள் உங்கள் வாழ்க்கை விட்டு அகன்று போக வேண்டும். The darkness that comes over your life so that you don't know the Lord should depart from you. இந்த இருள் வருகிறது உண்டானால் தேவனையும் அவருடைய மகிமையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. If this darkness comes over you, you cannot receive the Lord and his glory. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பின்மாற்றத்தின் நிலைமை எப்படி வருகிறது என்று பாருங்கள். What is the latter stage of our life? இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்கள். Children of God who are listening to this, what is the situation of your life? இப்படிப்பட்ட வார்த்தைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த பின்மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கையிலே வந்து முழுக்க உங்கள் வாழ்க்கையை இருளாக மாற்றப்பட ஆரம்பித்துவிடும். If you who are listening to these words, if you're not saved till now, backsliding will come into your life and you'll completely be covered with darkness. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். Finally, I'll say one word and finish. நம்முடைய வாழ்க்கையிலே இருள் வருகிறதற்கு கடைசியான காரணம் என்ன? The last thing which brings darkness in our life is வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 10 வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. Revelation chapter 16 verse 10 talks about this. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். Let me read it for you. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தின் ராஜ்யத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. Then the fifth angel poured out his bowl on the throne of the beast and his kingdom became full of darkness and they கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது, மிருகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் இருளாய் மாற்றப்பட ஆரம்பிக்கும். The word of the Lord tells us that the kingdom of the beast is complete is full of darkness. மிருகம் என்கிறது எதை நமக்கு சொல்கிறது? What is the beast? மிருகம் என்கிறது நம்முடைய சுபாவத்தின் மாற்றங்களை பற்றி நமக்கு வேதம் சொல்கிறது. The Bible says that beast is a condition where our life is changed, our habits are changed. மனிதன் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவன் அவருடைய சுபாவத்தின்படி உருவாக்குகின்றார். The Lord God creates man in according to his behavior. இந்த சுபாவம் மாற்றப்பட்டு தேவ சுபாவத்துக்கு ஏற்றதாய் மாற்றப்பட வேண்டும். When this habits are changed and are transformed according to the Lord. ஆனால் இந்த சுபாவம் மாற்றப்பட்டு மிருகத்தை போல மாற்றப்பட துவங்குகிறது. But his habits change and become like that of a beast. மிருகம் என்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், சுயநலமியாக வாழக்கூடியவைகள். You know about beasts. Beasts live according to their own desire. தன்னோடு கூட இருக்கக்கூடிய மற்ற மிருகங்களோடு கூட சண்டை போட்டு தனக்கான இரைகளை மட்டும் அவைகள் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். They'll fight with the animals with them and they'll only get food that is needed for them. அவைகள் நன்றாக இருந்தால் போதும் என்கிற நினைவோடு கூட வாழுகிறதுதான் மிருகங்கள். Beasts are such animals that think that they alone should live happily. இதே போல மனுஷனுடைய சுபாவமும் அப்படியே மாற்றப்படுகிறது. Even a man's life is changed like this. மற்றவனுடைய நிலை எப்படி போனாலும் பரவாயில்லை. No matter what happens to the other person. மற்றவனுடைய வாழ்க்கை எப்படி எவைகளை அவன் இழந்து போனாலும் பரவாயில்லை. No matter what the other person is losing in his life. அவன் செத்து போனால் கூட பரவாயில்லை. Even if he dies it doesn't matter. நான் நன்றாக இருந்தால் போதும். It's enough if I live a good life. இப்பொழுது கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் அப்படியே மாற்றப்படுகிறது. In these end times a Christian's life is also becoming like this. தங்கள் வாழ்க்கையை மட்டும் அவர்கள் பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறார்கள். They consider only their own lives. தங்கள் வாழ்க்கையினுடைய மேன்மையான நிலைகளை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். They only look at the high status of their life. நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்படி மற்றவனை நாம் கொலை பண்ணினால் கூட பரவாயில்லை என்று யோசிக்கிறார்கள். They think even if I murder the other person it doesn't matter as long as my life is good. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு செய்தித்தாளிலே ஒரு செய்தி ஒன்றை வாசித்தேன். I read a news in a newspaper sometime back. அதை வாசித்த பொழுது என்னுடைய மனம் அப்படியே உடைந்து போக ஆரம்பித்தது. When I read that my heart was broken. அதிலே ஒரு கிறிஸ்தவ மனிதனை பற்றி அந்த செய்தி குறிப்பு சொல்லியிருந்தது. The news was about a Christian man. அவன் ஒரு சிறு குழந்தை, ஒரு 2 வயது குழந்தையை, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் கற்பழித்து கொண்டு விட்டான். He raped a 2-year-old child and killed him, her. ஒரு 2 வயது குழந்தையை தூக்கக்கூடிய மனிதனுடைய நினைவு, அவனுடைய நினைவு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். What kind of man will he be if he did such a thing to a 2-year-old girl? அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் ஏதாகிலும் வாங்கி கொடுத்து பிள்ளையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். We will think that we'll take that little child and buy something and make her happy. அந்த பிள்ளையை நாம் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்போம். We'll desire to carry the child. அந்த பிள்ளையை வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நாம் பராமரிக்க வேண்டும் என்று யோசிப்போம். We'll think about make
taking care of the child properly. அந்த பிள்ளையை கற்பழித்து கொலை செய்யக்கூடிய நினைவு என்கிறது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர முடியும்? How did such a thought come into a man's heart that he should rape her and destroy her life? அதற்கு ஒரே ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். I can give you only one reason for that. அதற்கு காரணம் மனுஷனுடைய சுபாவம் மிருகமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. It's because the habit and the behavior of a man has transformed to be like that of a beast. அவனுடைய சந்தோஷம் மட்டும் போதும். It's his joy is enough. அந்த பிள்ளை செத்தால் எனக்கு என்ன வந்தது? What is it to me if that child dies? சூழ்நிலைகள் என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் எனக்கு என்ன வந்தது? The situation brought this change, so what is that to me? நான் சந்தோஷமாய் வாழ்ந்தால் போதும். It's enough if I live a happy life. என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டால் போதும். It's enough if my needs are met. இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. These habits begin to work in our life. சாத்தான் இந்த கடைசி காலங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சுயநலம் என்கின்ற விஷயத்திலே அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சுபாவங்களை விதைக்க ஆரம்பிக்கின்றான். In these end times Satan is bringing lot of selfish seeds into our hearts. கொஞ்சம் நீங்களா உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு விசேஷமான ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்ப்பீர்கள். If you consider your life little bit, you will see a surprising thing. உங்களுடைய ஜெபத்தை கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க. Consider your prayer life. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Imagine that you are praying for 3 hours in a day. அல்லது ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Or 2 hours. இந்த 2 மணி நேரத்தில் எதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள் என்று பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். If you look at what you're praying for in these 2 hours, you'll be surprised. 5 நிமிடம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். We'll pray for others just for 5 minutes. மற்ற எல்லா நேரமும் நமக்காகவே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். All the other time we're praying just for ourselves. மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடிய நேரத்தில் கண்களிலே கண்ணீர் வரவே வராது. When we pray for others, we don't have tears in our eyes. தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நாம் அழுகிறதே இல்லை. We don't even cry when we are praying for our country. அநேக விதமான மக்கள் நமக்கு முன்பதாக ஜெப குறிப்பு கொடுத்திருக்க கூடிய மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் அழுகிறது இல்லை. When we pray for the prayer points that others have given, we don't cry. ஆனால் நம்முடைய தேவை சந்திக்கப்படாத ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது, but when we pray for a thing in our life that is not being fulfilled, நம்முடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கும் பொழுது, when there is a problem in our family, நம்முடைய குடும்பத்தில் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் போது, when we pray for the sick people in our life, in our family, கண்களிலே இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வர ஆரம்பிக்கும். Water flows down from our eyes like river. இதற்கு காரணம் என்ன? Why is it? நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறதை காட்டிலும் உங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள். Because you love yourself more than you love the other. சாத்தான் சுயநலத்தை எப்படி புகுத்துகிறார் என்று பாருங்கள். Look at the way Satan has put selfishness into you. நம்முடைய ஜெபத்திலே சாத்தான் சுயநலத்தை புகுத்துகின்றார். Satan brings selfishness even in our prayer life. ஊழியத்திலே சாத்தான் அநேகமுதமான சுயநலத்தை புகுத்துகின்றார். Satan brings selfishness in our ministries. பிரசங்கத்திலே அநேகமுதமான சுயநலங்களை சாத்தான் புகுத்துகின்றார். Satan brings selfishness even in our messages. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சுயநலம் எப்பொழுது வருகிறதோ உங்கள் சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட துவங்கும். The word of the Lord tells us that every time selfishness comes, your life is changed. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்கிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? What kind of life should the children of God live? அவர்கள் மற்றவர்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை கரைத்துக் கொள்ள வேண்டும். They should live their life just for others. இயேசு மற்றவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். Lord Jesus did miracles for others. தனக்காக ஒரு அற்புதத்தையாகிலும் இயேசு செய்தாரா என்று பாருங்கள். Look, if Jesus has done any miracle for himself, எத்தனையோ விதமான வியாதிப்பட்ட மக்களை கர்த்தர் சுகமாக்கினார். The Lord healed so many people who were sick. சாப்பாடு இல்லாதிருக்கக்கூடிய மக்களுக்கு அநேகம் ஆகாரங்களை கர்த்தர் தந்தார். People who didn't have food, Jesus fed them. அவருக்கு சாப்பாட்டிற்காக ஏதாகிலும் ஒரு வழியை கர்த்தர் செய்தாரா என்று பாருங்கள். Look, if Jesus has done even anything for his own food. சாத்தான் பேசினான், அந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாகும்படி செய்யுங்கள் என்று சொன்னான். Satan said, you turn all these stones into bread. என்றாலும் அதை கூட ஆண்டவராகிய தேவன் தனக்காக ஒரு அற்புதத்தை கூட செய்யவில்லை. Jesus didn't do even that miracle for himself. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது தனக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. Because a Christian life is not a life that you live for yourself. என்றைக்கு நீங்கள் மற்றவர்களை பாராமல் உங்களை பார்க்கிறீர்களோ உங்கள் சுபாவம் மாற ஆரம்பிக்கிறது. The day when you don't consider others but consider yourself, your habits begin to change. என்றைக்கு நீங்கள் கர்த்தரை பாராமல் உங்களை நீங்கள் கவனிக்கிறீர்களோ உங்கள் சுபாவம் மாற்றமடைகிறது. The day when you don't look at Jesus but you look at yourself, your life is changed. கர்த்தரையும் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஜனங்களையும் பார்க்கும்படிக்காகவே தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். The Lord has called you and I so that we look at the Lord and the people that he has created. இவைகள் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் வீணாகவே காணப்பட ஆரம்பிக்கும். Without them any ministry that you do is in vain. உங்களை நேசித்து
நேசித்து நீங்கள் ஊழியங்களை செய்தால் அந்த ஊழியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறதே இல்லை. If you love yourself and you do ministry, the Lord doesn't accept such ministry. உங்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊழியங்களை செய்தால் தேவன் அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. If you're doing ministry so that your life is good, the Lord doesn't accept it. உங்கள் இருதயம் உங்களை அறியாமல் மிருகமாய் மாற்றப்பட்டது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. The word of the Lord says without your knowledge your heart is turned into that of a beast. எங்கெங்கெல்லாம் மிருகத்தின் ராஜ்யம் இருக்கிறதோ அந்த ராஜ்யம் எல்லாம் இருளாக்கப்படுகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. The word of the Lord says that wherever there is the kingdom of the beast, it is completely darkened. நம்முடைய சுபாவங்கள் எங்கெங்கே கர்த்தரை விட்டு பிரிந்து மிருகமாய் மாற்றப்பட்டிருந்தாலும் எல்லா இடமும் இருளாக மாற்றப்பட ஆரம்பிக்கும். Wherever our characters are changed from the Lord and it has become dark, there is the kingdom of beast there. நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு எங்கெங்கெல்லாம் பிரிய ஆரம்பித்தாலும் அங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய கோபாக்கினை வரத்துவங்க ஆரம்பிக்கும். Wherever our heart has separated from that of the Lord, the wrath of the Lord will come down. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தேவனும் நானும் இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். As the word of the Lord tells us, we must live a life united with Christ. நம்மை அறியாமல் மிருகத்தை போல நம்முடைய சுபாவத்தை சாத்தான் மாற்ற அவன் மெய்யாகவே பிரயாசப்படுகின்றான். Satan tries to change our life without our knowledge to be like that of a beast. ஜனங்களை பாராத ஒரு வாழ்க்கை வாழவும், a life in which we don't consider people, நம்மை மட்டுமே நேசிக்க கூடிய ஒரு வாழ்க்கை வாழவும், a life where we love only ourselves, கர்த்தரை திருப்திப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழவும் தக்கதான, a life where we don't satisfy the Lord, மிருகத்தை போல நம்முடைய வாழ்க்கையை சாத்தான் மாறப்படுகின்றான். Satan makes our life like that of a beast. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய எந்த இடமும் இருளாக மாற்றப்பட ஆரம்பிக்கும். Wherever we live a life like this will be changed into darkness. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, children of God who are listening to this, உங்களுடைய வாழ்க்கையிலே எங்கெங்கே இருள் காணப்படுகிறது, wherever there is darkness in your life, எங்கெங்கெல்லாம் ஆண்டவராகிய தேவனையும் தேவனை விட்டு நீங்கள் விலகி தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள், wherever you're standing separate from the Lord, எங்கெங்கெல்லாம் சாத்தானுக்கு நம்ம எரியாம் நாம் இடத்தை கொடுத்திருக்க ஆரம்பிக்கின்றோம், wherever without our knowledge we have given place to Satan, எந்தெந்த இடத்திலே நாம் கர்த்தரையும் மனிதர்களையும் நேசிக்காமல் நம்மை மட்டும் நாம் நேசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம், wherever we have not loved the Lord and people but have loved ourselves, சூழ்நிலைகளையும் ஜனங்களையும் அறிய முடியாத அறிவை இழந்து எங்கெங்கெல்லாம் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம், wherever we have not understood people and conditions around and lived our own life, இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றத்தை உருவாக்குகிறது. All these things create a situation where you are backsliding. இந்த பின்மாற்றம் நிறைந்த எவனும் பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து போகிறதில்லை. Whoever has been backslidden will not enter the kingdom of God. ஒருவேளை நாம் ஊழியங்களை செய்யலாம், we can do ministry. ஒருவேளை நாம் அற்புதங்களை செய்யலாம், we can do miracles. ஒருவேளை நாம் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், we can even prophesy. ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை உருவாக்கலாம், we can even do great things in the name of the Lord. பெரிய பெரிய கட்டடங்களை கர்த்தர் நாம் கட்டலாம், we can build big buildings for the Lord. கர்த்தராகிய தேவன் சொல்லுவார், நான் உன்னை ஒரு காலம் அறியேன் என்று சொல்லுவார். The Lord God says, I've never known you. உங்கள் இருதயம் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். The Lord desires that your heart should be united with the Lord. சிறிதளவு இருள் வந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை விட்டு விலகி கடந்து போய் விடுவார். Even if little bit of darkness comes in, the Lord God will depart from you. உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் இருளின் காரியம் வந்திருக்கிறது என்கிறதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறீர்கள். You must consider the places where darkness has entered into your life. நம்மை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இருளின் ஆதிக்கங்களை நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். We're going to look at places where Satan has entered in our life without our knowledge. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நாம் நீங்கி எத்தனை காரியங்களை செய்தாலும் தேவன் நம்மை அவைகளை அங்கீகரிக்க போகிறது இல்லை. Without the will of the Lord, whatever we do, the Lord will not accept it. ஆகவே உங்களையே நீங்கள் வஞ்சியாதபடி எங்கெங்கெல்லாம் இருளின் ஆதிக்கம் வந்திருக்கிறது என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். So in order not to deceive yourself, consider the things where darkness has come into your life. கர்த்தரை நோக்கி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let's pray. Let's close our eyes and pray. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, Our most heavenly Father, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். I thank you for your children who are listening to these words. இருள் நிறைந்த வாழ்க்கையிலே யார் யாருடைய பரிமாணம் கடந்து போயிருக்கிறதோ, Lord, whoever has gone through a life of darkness, தங்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இருள் அவர்கள் அறியாமல் உள்ளே நுழைந்திருக்கலாம். Lord, this darkness could have entered their life without their knowledge. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி நினைத்திருக்கலாம், நான் இன்னும் நல்ல முறையில் இருக்கிறேன் என்கிறதை பற்றி. They could have thought that they're living a good life. ஒருவேளை வெளியரங்கமாய் நல்ல ஊழியத்தை அவர்கள் செய்யலாம். Maybe outwardly their ministry is very good. வெளியரங்கமாய் நல்ல ஒரு கர்த்தாவை பிரசங்கியார்களாக காணப்படலாம். Outwardly they could be a good preacher of the word. அநேக
அநேகமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஜனங்களாய் இருக்கலாம். They could be people who are doing great miracles. பெரிய பெரிய தீர்க்கதரிசனங்களை சொல்லக்கூடிய மக்களாய் இருக்கலாம். They could be people who are giving big prophecies. என்றாலும் இருதயத்திலே கர்த்தரை விட்டு சற்று விலகினால் கூட தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களை அங்கீகரிக்க போகிறதில்லை. Even then in their heart, even if they have left you even a little bit, the Lord God is not going to receive them. தங்கள் வாழ்க்கையை தாங்களே வஞ்சிக்கும்படிக்கா எங்கெங்கே இருளுக்கு அவர்கள் இடமளித்திருந்தாலும் இந்த வேளையில் அவர்களை விட்டு இருள் நீங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I pray that the darkness will leave their life even if they have given it place unknowingly even for a little bit of darkness. தங்களை உணர முடியாத இருள், a darkness that they are not able to realize, இயேசுவை அறிய முடியாத இருள், darkness that doesn't let them know Jesus, தேவனுடைய சித்தத்தை புரிய முடியாத இருள், darkness that doesn't allow them to understand the will of God, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை ஆராய்ந்து பார்க்க முடியாத இருள், darkness that makes them not to know the situations in this world. இவைகள் எந்தெந்த இடத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை நான் விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். Wherever they are in these children's life, I pray that in Jesus name you deliver them. இருள் நீங்கி மெய்யான வெளிச்சம் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையிலே பிரகாசிப்பதாக. Let darkness depart and let true light shine in their lives. அறிவிலே காணப்படக்கூடிய இருளினால் தங்களை அவர்கள் அறியாமல் போன காலங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. In Jesus name those times in their life when they did not know the word of the Lord and they were living in darkness depart from their life. ஒன்றான மெய் தேவனை அறிய முடியாத எல்லா இருளின் ஆதிக்கங்களும் விலகி போவதாக. Every part of darkness that stops them from knowing the one true God depart from their life. கர்த்தராகிய தேவன் நீர் அவர்களை சந்திக்க வந்த பொழுதிலும் கூட அந்த காலங்களை அறிய முடியாத இருளின் மார்க்கங்கள் அவர்களை விட்டு நீங்கி போவதாக. Lord, I pray that the time when you came and met with them they were not able to realize that, let those darkness depart from their life. சாத்தான் எந்த நேரத்திலே தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறான் என்கிற அறிவை அடைய முடியாத இருளின் மார்க்கங்கள் கடந்து போவதாக. Let those times depart from their life when they didn't understand the ways Satan used his weapons over them. தங்கள் வாழ்க்கையிலே குருட்டாட்டம் பிடிக்கப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் விலகி போகட்டும். Everything in their life that caused blindness be moved. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இன்றைக்கு அவர்கள் ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. In the powerful name of the Lord Jesus Christ, let their spiritual eyes be opened today. இன்றைக்கு அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசிக்கும் மக்களாய் விளங்குவார்களாக. Let them be children of light in their spiritual life today. சபிக்க எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. Cursed things of the darkness be removed from their lives right now. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் வஞ்சிக்கக்கூடிய சாத்தானின் வஞ்சகங்கள் அவர்கள் எல்லைகளை விட்டு விலகி போவதாக. In the mighty name of the Lord, every deceiving power of Satan be removed from their boundaries. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் தாங்கள் யார் என்பதை அறியக்கூடிய அறிவினால் நிரப்பப்படுவார்களாக. With the powerful name of the Lord, let them understand who they are. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் தேவ சித்தத்தை புரியும் ஞானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. In the mighty name of the Lord, let them receive the knowledge of knowing the Lord God. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் தீர்க்கதரிசனத்தினுடைய எல்லா வல்லமைகளையும் அவர்கள் கற்றுக் கொள்வார்களாக. In the mighty name of the Lord, let them understand and know everything of the prophetic power of the Lord. இனி வரக்கூடிய உலகத்தின் நிலைகளை பற்றி அறியக்கூடிய அறிவினால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக. Let them be filled with the knowledge of the things that are going to happen in this world. குறுகி போன கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டு இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் வெளியேறி வர வேண்டும் என்று நான் கட்டளை கொடுக்கின்றேன். I command in Jesus name that let them come out of that shrunk life that they are living. தங்கள் சுயநலத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் விட்டு அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி வருவார்களாக. In Jesus name let them leave that selfish life and come out of it. எந்தெந்த இடத்திலே அவர்கள் சுபாவம் மாற்றப்பட்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் திரும்ப கிறிஸ்துவின் சுபாவம் அவர்களுக்குள் வருவதாக. Wherever their characters have been changed, in Jesus name let them have the Christ character in them once again. இயேசுவின் நாமத்தினால் மிருகத்தின் சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு போவதாக. In Jesus name the character of beast leave them. கர்த்தருடைய சுபாவம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வளர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Let the character of the Lord grow in every one of your children's life. கர்த்தரை போன்ற அன்பின் சுபாவம். I pray that the love of Jesus. கர்த்தரின் கர்த்தாவே மக்கு சோத்திரம் இரக்கத்தின் சுபாவம். The character of mercy. கர்த்தரை போல தியாகத்தின் சுபாவம்.
The character of denial. இந்த நாள் துவங்கி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Let it be formed in your children from this day on, Lord. இவைகளை அறிய முடியாத இருளை உருவாக்கும் எல்லாவிதமான இருளின் ஆதிக்கங்களில் நின்று உம்முடைய பிள்ளைகளை நான் விடுவிக்கிறேன். I deliver your children in Jesus' name from all the power of darkness that stops them from understanding this. தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று அறிய முடியாத எல்லா இருளின் காரியங்களும் அகன்று போவதாக. Let every power of darkness depart from them which stops them from understanding why they were created. இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையில ஒரு புதிய திருப்புமுனை உருவாக்கப்படட்டும். From this day on, let there be a change in their life. சபிக்கப்பட்ட பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் ஓட ஓட துரத்தி இவர்கள் கரங்களை பயன்படுத்தும். Lord, I pray that you would use their hands to send away devil, to chase away devil from their life. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் இவர்களுடைய கரங்கள் வலிமையுள்ளதாய் மாற்றப்படுவதாக. In the mighty name of the Lord, let their hands be used mightily. இவர்களுடைய கரங்கள் வல்லமையாய் கிரியைகளை நடப்பிப்பதாக. Let these people's hand work mighty things for you. தாங்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்துகொள்வார்களாக. Lord, let them understand who they are. தங்களை அழைத்த கர்த்தர் யார் என்பதை புரிந்துகொள்வார்களாக. Let them understand who the Lord who has called them is. தங்களை கர்த்தர் எதற்காய் அழைத்தார் என்பதை அறிந்து கொள்வார்களாக. Let them know why the Lord has called them. இத்தனை காலங்கள் அவர்கள் பட்டயங்களை விருதாவாக பிடித்திருந்த காலங்கள் போதும். Lord, all this while when they were just holding the sword in vain, let it be, it is enough. இந்த நாள் துவங்கி பட்டயங்களை அவர்கள் சுழற்றி சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் துரத்த அவர்கள் கரங்களை வலிமைப்படுத்துவீராக. Lord, I pray that you would strengthen their hands so that from this day on they'll use their hands and use their sword. கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம் இதை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையின் மேல் வந்து இறங்குவதாக. Let the anointing of the Lord descend upon every children who's listening to this. எல்லா இருளின் கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக. Every bondage of darkness be loosed. எந்தெந்த இருள் நிறைந்த பகுதி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் மீண்டும் ஒரு விசை வெளிச்சமாய் மாற்றப்படுவதாக. In Jesus name, every place that is darkened in your children's life be filled with your light. சபிக்கப்பட்ட எல்லா இருளின் ஆதிக்கமும் இந்த ராத்திரியோடு கூட அவர்களை விட்டு விலகி போக வேண்டும் என்று நான் கட்டளை கொடுக்கின்றேன். I command that every weapon of darkness be removed from their life this night. ஞானத்திலே ஒரு வெளிச்சம் உருவாக்கப்படட்டும். Let there be light in their knowledge. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே ஒரு வெளிச்சம் உருவாக்கப்படட்டும். Let there be light in their understanding. தேவனை அறியும் அறிவிலே ஒரு வெளிச்சம் உருவாக்கப்படட்டும். Let there be a light in their knowing the will of the Lord. தங்களை அறியக்கூடிய அறிவிலே ஒரு வெளிச்சம் உருவாக்கப்படட்டும். Let there be a light in knowing themselves. சாத்தானையும் அவனுடைய வல்லமைகளையும் துரத்தக்கூடிய வெளிச்சம் உருவாக்கப்படட்டும். Let there be a light through which they can chase away the devil. தங்கள் வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் இருளின் ஆதிக்கம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வெளிச்சம் உருவாக்கப்படட்டும். Let them know wherever there's the kingdom of darkness over their life. அவைகளை விட்டு விலக வேண்டும் என்கிற ஞானத்தின் வெளிச்சம் உருவாக்கப்படட்டும். Give them the light of knowledge that they should leave this place and move away. சுபாவங்களிலே காணப்படக்கூடிய மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு வெளிச்சம் உருவாக்கப்படட்டும். Let there be a light that will create change in their character. இந்த நாள் துவங்கி அப்படிப்பட்ட வாழ்க்கையின் தன்மை இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்படுவதாக. From this day on, such life be there in their life in Jesus' name. இவர்கள் கால்கள் ஒருபோதும் இடறி போக கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus name, let their feet not stumble. இவர்களை அழைத்த கர்த்தருக்கென்று இன்னும் வைராக்கியமாய் அவர்கள் பிரகாசிப்பார்களாக. Let them shine more zealously for the Lord who has called them. கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை இவர்கள் சாதிக்க வேண்டும். Let them do great things for the Lord. இவர்கள் உலகத்தை கலக்க வேண்டும். Let them shake the world. சாத்தானை ஓட ஓட துரத்த வேண்டும். Let them chase the devil. சாத்தானினுடைய பிடரியை பிடித்து அடித்து நிர்மூலமாக்க வேண்டும் இவர்கள். Let them hold Satan and make him crush him. இவர்களுடைய கரங்களை நீர் அப்படியே பயன்படுத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you would use their hands for such things. இப்பொழுது முதற்கொண்ட அபிஷேகம் இவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தினால் ஊற்றப்படுவதாக. Lord, let your anointing flow on them in Jesus name. கர்த்தருக்குள் இவர்கள் சட்டைகளை அடித்து எழும்புவார்களாக. In Jesus name, let them flap their wings and rise up high. இருளின் காலங்களுக்குள் மூழ்கி இருந்த நாட்கள் போதும். It's enough that they were immersed in the lives of darkness. இன்று முதல் அவர்கள் சட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். In Jesus name, from now on they'll flap their wings and soar on high. உம்முடைய நாமத்தினால் உம்முடைய ஊழியனாகிய நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். In your name, I your servant command and pray this. உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கும் இந்த ஜெபத்திற்குரிய பலனை இந்த ராத்திரி முதல் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. Lord, let your children receive the answer for this prayer this night itself. எல்லா இருளும் நீக்கப்பட்டு வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குரிய மக்களாய் மாற்றப்பட இரக்கங்களை தருவீராக. Lord, give them mercies that all darkness will be removed and they'll be transformed as children of light.
Right. ஒளியிலே இருக்கும் பரிசுத்தவான்களின் சுதந்திர வீதத்தை இவர்கள் ஒவ்வொருவரும் பெறுவார்களாக. Let them receive the freedom that the saints who are in light have. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படியே ஆசீர்வாதங்களை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord bless each one of them with all these blessings. மட்டுமல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களுக்காய் வியாதிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். Not just this, I pray for the weakness and sickness of all these children who are listening to this. தேவைகளுக்காக குறைவுகள் நீக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். For their needs and for their lack, I pray, Lord. கண்ணீரோடும் புலம்பலோடும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக உட்கார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I'm praying for those people who are sitting in front of this television with tears and lamentations. கர்த்தருடைய மனம் இவர்கள் நிமித்தம் ஒரு முறை உருக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that your heart will melt for them. இந்த ஜனங்களுடைய கண்களிலே வழியக்கூடிய கண்ணீரை இந்த வேளையில் கர்த்தர் நீர் துடைப்பீராக. Lord, I pray that you would wipe away their tears right now. அவர்கள் எந்தெந்த இடத்திலே இருந்து எப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இந்த வேளையில் நீட்டப்படுவதாக. Lord, no matter where they are seated and how they are listening to this word, I pray that your hands will touch them now. கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை உச்சம் தலை துவங்கி உள்ளங்கால் வரையந்த வல்லமையாய் வந்து இறங்குவதாக. Let the miracle of the Lord touch them from head to toe. எதிர்பார்க்க முடியாத பெரிய திருப்பு முனையை இந்த ராத்திரி வேளையில் வாழ்க்கையில் உருவாக்குவீராக. Let them have a turning point in their life which is beyond their understanding. கர்த்தர் இந்த தொலைக்காட்சியின் மூலம் அவர்கள் வீட்டுக்குள்ளும் உம்முடைய வல்லமையை அனுமதிப்பீராக. Lord, I pray that through this television your power will go into their houses. உம்முடைய வல்லமை ஒவ்வொருடைய உச்சம் தலை துவங்கி உள்ளங்கால் வரையந்த வல்லமையாய் வந்து இறங்குவதாக. Your power would descend upon them from the top of their head to the tip of their toe. கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தினால் எல்லா விதமான கட்டுக்களில் நின்று அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. Let the glory of the Lord descend upon them and let them be released from all the bondages that they have. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் எல்லா குறைவும் நிறைவாக்கப்படுவதாக. Let the power of the Lord bring everything that they are lacking into completion. இந்த ஜெபத்தை நான் முடிக்கும் பொழுதே அவர்கள் அற்புதங்களை பெற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I pray that as I finish this prayer they'll receive these miracles. இப்பொழுதே உம்முடைய வல்லமை வந்து இறங்குகிறதற்காய் நன்றி. Thank you that your power is descending now. உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. Thank you for pouring out your anointing. எல்லா கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுகிறதற்காய் நன்றி. Thank you for loosing all bondages. எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும் முறிந்து ஓடிப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you that all the bondages of Satan is breaking and running away. என்ன தேவைக்காய் வந்து உட்கார்ந்தார்களோ அந்த தேவைகள் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. Lord, thank you that you have met them at the point of their needs. உம் நாமத்தினால் ஜெபித்தார்கள் கர்த்தரின் அற்புதங்களை இந்த வேளையில் உருவாக்கி தந்தீர் ஸ்தோத்திரம். Lord, they prayed in your name and you've done this miracle, so thank you. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Lord, continue to bless your children. இந்த வார்த்தைகளின் மூலம் அவர்கள் வாழ்க்கையின் எல்லைகளை நீர் ஆறுதல் படுத்துவீராக. Through this word, comfort their lives. எல்லா இருளும் நீங்கி மெய்யான வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பதாக. Let all darkness depart and let there be true light in their life. கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்கும் மக்களாய் நெற்கனி இறக்கங்களை தருவீராக. Let them be children who will achieve great things for you. இந்த வார்த்தைகளின் மூலம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. I thank you that you blessed your children through these words. எல்லா கட்டுகளிலும் நின்று நீர் அவர்களை விடுதலையாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for delivering them from all bondages. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மீது அற்புதங்களை செய்ததற்காய் நன்றி. Thank you for doing miracle in everyone's life who has heard these words. தாங்கள் பெற்ற அற்புதங்களுக்கு என்று சாட்சிகளாய் நிற்க நீர் கிருபைகளை தருவீராக. Lord, give them the grace to testify the miracles that they've done. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. We've asked all this in the holy name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all of you who have heard these words. மெய்யான வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும்படி இருளின் வாழ்க்கையில் நின்று உங்களை கர்த்தர் விடுவிப்பாராக. May the true light shine in your life and let all darkness depart from you. இந்த ஜெபத்தின் மூலம் நீங்கள் அற்புதங்களை பெற்றிருக்கிறது உண்டானால் அடியிலே காணப்படக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சாட்சிகளை அறிவிக்கலாம். If you've received any blessings through this prayer, kindly contact in the number that is given on the screen and you can testify. கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May the Lord bless you. Amen. What?
வாழ்க்கையில் எப்படி விடுதலையானோம், என்ன நடந்தது என்பதை சாட்சியாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது, தேவனாய் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்தார்னு கேட்கலாம். There's a caller online and let's listen to what the Lord has done to them. ஹலோ ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாம கர்நாடகல இருந்து பேசிட்டு இருக்கறோம். நான் கர்நாடகல இருந்து பேசுறீங்களா? உங்க பேர் என்னம்மா? என் பேர் கல்பனான்னு சொல்லி. கல்பனாங்களா? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஜெபத்தின் மூலமா? ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். ஆக்சுவலி எனக்கு ஒரே டார்க்னஸ்ல இருந்து எனக்கு ஏதோ ஒன்று பாக்குற மாதிரி இருந்துகிட்டே இருந்ததுங்கண்ணா. எனக்கு 2-3 மந்த்ஸ்ல இருந்து எனக்கு அப்படிங்களா, இதுல இருந்து எனக்கு வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு ஆக்சுவலி நான் வெளியே போக வேண்டியது இருந்தது. என் சாவி, வண்டி சாவியே எங்கேயோ வச்ச மாதிரி இருந்துட்டு தொலைஞ்சு போன மாதிரி ஆயிப்போச்சு. எங்கயோ தேடி தேடி பாக்கிறோம், கிடைக்கல. அப்போ நான் நினைச்சேன் ஆண்டோட சித்தம் என்னவோ, அண்ணன் பிரதர் ஜபத்தை அட்டெண்ட் பண்ணிட்டு தான் நான் போனோம்னு சொல்லி சாவி கிடைக்கலன்னு. அப்புறம் பார்த்தா ஜபம் முடிஞ்ச பிறகு மக வந்துட்டமா, இதோமா சாவி வந்து இங்கதான் இருக்குதுன்னு சொன்னா, பார்த்தா பிரேயர்ல வந்துட்டு இன்னும் பாப்பா விழுந்தே இருக்கிறான். அபிஷேகத்தை ஃபுல்ல அவ பெற்றுக்கொண்டு 16 இயர்ஸ் ஓல்டுங்க பிரதர். அவ இன்னும் அபிஷேகத்திலே விழுந்து இருக்கிறா. அவ அவ்வளவு ஒரு அபிஷேகம் ஆட டச் பண்ணாரு, எனக்கும் அவ்வளவு ஒரு வல்லமை கொடுத்துட்டு காட் ரியலி டச் மீ அண்ட் டெலிவர்ட். இன்னைக்கு டேட் நான் எழுதி வைக்க போறேங்க பிரதர். எங்க இருந்தாலும் நான் மோகன் பிரதர் வந்து பாத்துட்டு அவருக்கு என்னோட காணி கொடுத்து கட்டாம நான் அவர் சாட்சி சொல்லு விடுதலையாக்கினார். Until she finished listening to the sermon, she didn't receive the key, but the Lord did a great thing in her life and delivered her. 16-year-old penn inna and abhishekathil ninna elundirukkalanu sonnanga. Her 16-year-old daughter is still lying there in the anointing. Ippo or testimony vandirukka, ungalku yaar enga irundhu pesuranga, avanga devan enna seidaarnu kekkalam. Let's listen to the next testimony. Hello. 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 Hello, praise Lord. Ah, praise Lord. Praise Lord, sister, enga irundhu pesuringa? ஒரு வருஷமா இருந்த காதுவலி இப்ப காதுவலி இல்லாம நல்லா தூங்குறாரா? ஓ, தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்காருல்ல. ஓ, தேவனாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. This dear sister, her son was son has been having pain in his ear for the last 1 year and the Lord healed him. So let's praise the name of the Lord for that. தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை மரிசியங்களை செய்திருக்கிறார். The Lord God has done great miracles. தமிழ்நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். We understood that he is near to all those who call him. இப்பொழுது ஒரு காலர் லைன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவன் என்ன அற்புதங்களை செய்தார், அவங்க என்ன சாட்சி சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். There's another caller online. Let's listen to their testimony. Hello. ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சில இருந்து பேசுறேன். பிரபா, திருச்சில இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க பிரபா, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாக்குத்தத்தத்தை வசனத்தை எனக்கு அப்படி முழுமையா பேசினாரு. அப்படி உங்ககிட்ட பேசினாரு, வசனத்தின் மூலமா பேசினாரா? ஏசாயா 60, எனக்கு இந்த இந்த வருஷம் வசனமே பூமியின் ஜனங்களுக்கு ஆறுதல் மூடும், அதனால கர்த்தர் உண்மையில் உதிப்பாரு. நான் கடந்த வருடங்கள் பல பயங்கர போராட்டம் மத்தியில நான் கடந்து வந்தேன். அது என்னால தாங்க முடியாத பயங்கர போராட்டங்கள், யார்ட்டையும் சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாத போராட்டங்கள், அதெல்லாம் இருந்து மீட்டு 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 இன்னும் கொஞ்சம் இருள் இருந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் முழுமையா எனக்கு இந்த நாட்கள்ல ரொம்ப தெளிவா பேசிட்டாரு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏஞ்சல் டிவில நான் எப்பவுமே இந்த ப்ரோக்ராம் இந்த நேரில் போடும்போது தவறாம இருந்து கேட்பேன். என் ரெண்டு சிறு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆண்டோட வார்த்தை கேட்கறவங்க எல்லாத்துக்கும். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு உறங்க வச்சு இந்த சாட்சியும் நான் சொல்ல கிருபை செஞ்சிருக்காரு. ஆண்டோடைய சித்தம் இருந்தா நான் இந்த சாட்சியை சொல்லுவேன் ஆண்டவரேன்னு உட்காந்துருந்தேன். அது மாதிரி கரெக்டா லைன் கிடைச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வார்த்தை உங்களை விடுதலையாக்கினார்ல. ஆமா, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. May the name of the Lord be praised. பாருங்க சிஸ்டர் வந்து எத்தனை வருடங்கள் இருளில் கிரியை அதிகமாக இருந்தது, அவர் கொடுத்த வாக்குத்தம் நிறைவேறாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்திலே தேவனாய் கர்த்தர் முழுமையாக அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார் வார்த்தையை அனுப்பி.
This sister was in bondage for a long time, and the promises that the Lord has given, she felt that it was not being fulfilled. But today, the Lord delivered her from all that. இன்றைக்கும் தேவதாசன் செய்தி கொடுக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற எல்லாவித அறியாமைகள் என்ன, இருளின் கிரியைகள் எப்படி உள்ள இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். As the man of the Lord was giving the word of the Lord revealed how, what are the things that are hidden from the people of God, from the children of God, and how the Lord brings it to light. இப்பொழுது காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, தேவன் அவங்களுக்கு என்ன அற்புதங்களை செய்தார்னு கேட்கலாம். There's another caller who's online. Let's listen to them. ஹலோ 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 பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்க இருந்து பேசுறீங்க? பெரிய காரியங்களும் செய்திருக்கிறார், புது பலனை கொடுத்திருக்கிறார்ல. At the beginning of this meeting, I was really not well. I had severe pain in my stomach, but the Lord has strengthened me and he has healed my pain. So I praise the Lord for that. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பலகீனத்தோடு ஒரு கொஞ்சம் உறக்க நிலையில பார்த்துட்டு இருந்தாங்க சகோதரி. நிகழ்ச்சி முடிக்கவும் ஜெப வேலை முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு முழுமையான பலன் தேவன் கொடுத்திருக்கிறார். The sister was watching this program with weakness. She was not able to concentrate. She was asleep. She was half asleep. But at the end, the Lord has strengthened her completely. இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க, தேவன் அவங்களுக்கு என்ன அற்புதங்களை செய்தார்னு கேட்க போறோம். Let's listen to the next caller and see what the Lord has done for them. Hello. Hello. Hello, praise the Lord. Praise Lord, brother. Ananda, brother. Praise our sister. சொல்லுங்க சிஸ்டர். ஆனந்த் பிரதரா? ஆமா சிஸ்டர், ஆனந்த் பேச சொல்லுங்க சிஸ்டர். ஓகே ஓகே, பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு எங்களுக்கு இந்த செய்தி. நாங்க லண்டன்ல இருந்து கலைக்கிறோம். அடிக்கடி நான் இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு எடுத்து சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு லைன் கிடைக்கிறது இல்ல. அப்படிங்களா? கிடைச்சதுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமென். என்ன நடந்துச்சு? ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு ஐயா லண்டனுக்கு வரதும் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப அவரு அந்த மோகன் அவங்க பேசுனது, பிரதர் பேசுனது, அவரு ஊழியர்களை குறிச்சு பேசுனதும், நடைமுறைகளை குறிச்சு பேசுனதும் எங்களுக்கு ரொம்ப 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 இதா இருக்கு. ரொம்ப சாட்சியாவும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாவும் இருக்கு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து இப்படி போடுங்க. எங்க சீக்காக ஜோம் பண்றோம். 40 டேஸ் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் இருந்துச்சு. அப்படிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ. தேவனாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலகீனத்தில் இருந்தவர்களை உற்சாகப்படுத்தும்படி அதனுடைய வார்த்தையா இருந்தது என்று சகோதரி சாட்சி சொன்னாங்க. This dear sister testified that the Lord sent his word and strengthened them. தேவனுடைய வார்த்தை பக்கத்தில் இருக்கிறவங்க மாத்திரமல்ல தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரே நேரத்தில் செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. The word of the Lord not just works in people who are near but even to people who are far away. இந்த கிறிஸ்தவராக நாம் அநேக வார்த்தைகளின் ரகசியங்களையும் தேவனே கர்த்தர் வெளிப்படுத்தினதை அறிந்து கொண்டோம். As Christians we understood many of the secrets that the Lord has revealed. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். Let his name be glorified. Let's listen to the next caller. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். பிரைஸ் லார்ட். மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சென்னையில இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு? இன்னைக்கு பிரதர் பேசுறப்போ ஒரு வல்லமைய உணர்ந்தேன். ஆக்சுவலா வந்து பல போராட்டங்கள் வாழ்க்கையில எங்க லைஃப்ல இருந்தது. அப்போ அந்த இருள்ல இருந்து எல்லாம் எப்படி வெளியில வர்றதுன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ இன்னைக்கு பிரதர் ரொம்ப ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா எங்களுக்கு புரியுற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு மெசேஜ் உட்கார்றப்போ எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் வரும். எழுந்து போனோம் அப்படின்னா அந்த ஆண்டவர் ஃபுல்லா ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை ஃபுல்லா கேட்டு அதை நாங்க உணர்ந்து அந்த வல்லமையை பெற்று கொண்டோம். ஜெப நேரம் ரொம்ப வல்லமையா இருந்தது. ஆக்சுவலா முடிக்கிறப்போ நான் என்ன நினைச்சேன்னா, எஸ் பா இது எப்படின்னா நாங்க ஷேர் பண்ணோம், அதை நினைக்கவே இல்லை நம்பர் வரும்னு. கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சிஸ்டர். தேவனாய் கர்த்தர் அனுப்பின வார்த்தையின் மூலமாய் ஒரு தெல்ல தெளிவான ஒரு புரிதலை, ஒரு புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டு எல்லா டிஸ்டர்பன்ஸ் இருந்தும் அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது சகோதரி சொன்னாங்க. The sister told us how the word of the Lord came and she was delivered from all the disturbance in her life and all the struggles in her life. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக இருளின் அதிகாரங்கள், ஆதிக்கங்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் தெல்ல தெளிவாய் எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில் பேசியிருந்தார்.
The Lord clearly explained today in a way that everybody would understand that there'll be struggles and there'll be darkness in a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் வாயினால் கிடையாது, கிரியையினால் இருக்கிறது, பலத்தில் இருக்கிறது என்று தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். The Lord revealed that a Christian life is not just by words but even in works, walks and works. நம்முடைய வாழ்க்கை அநேகர் கேட்கல, நான் கிறிஸ்துவுக்குள்ள தான இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த குழப்பம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டே இருக்கோம்ல. Many of us can ask that I'm living a Christian life, why do I have this struggle, why do I have to go through all this? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் தான் மாறி தேவையில்லாத காரியங்களும் இருளிலும் சிக்கிக் கொள்கிறோம் என்பதை தேவன் தெள்ள தெளிவாக இன்று வெளிப்படுத்தி காண்பித்தார். The Lord is an unchanging God. He is the same yesterday, today and forever. We are the ones who are changing and the Lord revealed to us very clearly about that. இன்றைக்கு இருளின் ஆதிக்கம் எப்படி நமக்குள்ள இருக்கிறது, எந்த ரூபத்தில் இருக்கிறது, அது எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில துரத்த வேண்டும் என்று தேவன் தெள்ள தெளிவாய் வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார். Through his word the Lord told us how this darkness come into our life and how can we take it out of our lives. இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க கேட்க போறோம். There's another caller, let's listen to them. ஹலோ ஹலோ ஹலோ. Praise the Lord brother. Praise the Lord sister. எங்க இருந்து பேசுறீங்க? வாழ்க்கையில ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இன்னைக்கு இந்த ஆண்டவர் வந்து அந்த மெசேஜ் மூலமா தெளிவா பேசினாரு பிரதர். தெளிவா பேசினாரு, இப்ப எந்த கன்ஃபியூஷன் இல்ல. இந்த கன்ஃபியூஷன் இல்லைங்க பிரதர். ஆண்டவருக்குள்ள எப்படி நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்றத தெளிவா பேசினாரு பிரதர். ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ இப்ப நல்லா மைண்ட் ஃப்ரீயா இருக்குங்க பிரதர். ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கிளியரா இருக்கு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனாய் கர்த்தர் ஒரு நல்ல தெளிவை சகோதரி கொடுத்திருக்கிறார். குழப்பங்கள் எல்லாமே இருந்த போதிலும் கூட வார்த்தையை அனுப்பி தெல்ல தெளிவான ஒரு விடுதலையை தேவன் இன்றைக்கு சகோதரி கொடுத்திருக்கிறார். The Lord God has given a clarity in this sister's life. Even though there was so many disturbance, he sent his word and gave clarity into her life. இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க கேட்க போறோம். Let's listen to the next caller. ஹலோ ஹலோ. அப்படிங்களா? அப்போ அந்த மகளுக்கு இது எனக்கு ஒரு பலன், கடவுள் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஐயா. அப்படிங்களா? ஒரு ஹோப் கிடைச்சிருச்சு இல்லையா? அவர் ஜெபம் பண்ணும்போது அவரோட பேரு எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப உத்வேகமா இருக்குதுல்ல அது கேட்டவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில. ஓகே, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. சோர்வோடு விலகினத்தோடு உட்கார்ந்த அந்த சகோதரிக்கு சகோதரிய மகளுடைய திருமண காரியத்தை குறித்து யோசித்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தாங்க. அருமையான தேவ மனிதர் சொல்லும் பொழுது டிவி முன்னாடி உட்கார்ந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. தேவனாய் கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், உங்கள் விலகினங்கள் எல்லாம் நீங்குகிறது என்று சொன்னார். அதை பெற்று அது வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைத்தது என்று சகோதரி சொன்னாங்க. This dear sister was depressed and sitting in front of the television and worried and praying, but when the man of the Lord was praying, he said that the Lord is meeting you at the point of your need and all your worries will be taken away, and she felt that all these troubles leaving her. She was praying for her daughter's wedding and she's strengthened and she knows that the Lord will bring the right man in her life. இது எல்லார்கிட்டயும் தேவன் தெள்ள தெளிவாய் பேசி இருக்கிறார். The Lord has spoken clearly in everyone's life. இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, யார், எங்க இருந்து பேசுறாங்க கேப்போம். Let's listen to the other caller. ஹலோ ஹலோ. ஹலோ பிரசர் பிரதர். பிரசர் சிஸ்டர், எங்க இருந்து பேசுறீங்க? வெளியில வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் சொல்லி இருக்காங்க. அதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிரதர். ஆக்சுவலா எங்களுக்கு தமிழ் கூட தெரியாது பிரதர், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நல்லா பேசுறீங்களே தமிழ். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. நல்லா பேசுறீங்க, சொல்லுங்க. அதான் பிரதர், அந்த இருளில் இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு இடம் கொடுக்கணும் பிரேயர்ல, நம்ம யாருக்காக பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிரதர். இந்த 40 டேஸ் ஃபாஸ்டிங்ல கூட நான் ரொம்ப அபிஷேகம் எடுத்துக்கினேன், இந்த ஏஞ்சல் டிவி கூட. அப்படிங்களா? எந்த வேலை? எனக்கு ஒருத்தருக்கு தான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பிரதர். அப்படிங்களா?
ஓகே, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது இல்லையா? ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சிஸ்டர். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். சகோதரி ஆந்திரா சித்தூர்ல இருந்து பேசுறாங்க. தி சிஸ்டர் ஸ்போக் ஃப்ரம் ஆந்திரா சித்தூர். அவங்களுக்கு பாருங்க, தமிழ் கூட சரியா வராது, இருந்தாலும் கூட தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் பரிபூர்ண ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Though she doesn't know Tamil very well, as she was waiting in the presence of the Lord gave her complete deliverance and wisdom about him. தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது என்று தேவன் சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. She testified that she received the blessings from the Lord. இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்க. Let's listen to the next caller. Hello? 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 Praise our sister. Praise Lord, brother. நான் வந்து பெங்களூர்ல இருந்து ஷாரூல் லீலா கத்துடைய ஊழியக்காரி பேசுறேன். அப்படிங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுமா இன்னைக்கு? எங்க குடும்பமாக தான் கத்தரால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அப்படிங்களா? தீர்க்கதரிசி மோகன் அவங்க கத்தர் அவங்க மூலமா நிறைய காரியம் கத்தர் வெளிப்படுத்தினாருங்க. அப்படிங்களா? வாழ்க்கையில டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. நான் பிளஸ்ட் பண்ணார் ஆண்டவர். நிறைய ப்ரோக்ராம் கத்தர் அவரு கொண்டு செய்யணும்னு நாங்க வாஞ்சிக்கிறோம். ஏஞ்சல் டிவில வந்துட்டு தேவன் வந்து பெரிய காரியம் செய்துட்டு வராருங்க இந்த கடைசி நாட்கள்ல. நிச்சயமா தேவனுடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துறாருங்க. சாதாரணமாக இல்ல, அந்த ஊழியம் செய்யணும்னா அப்படிப்பட்ட ஒரு வெளியேறப்பட்ட கிருபை வேணும் அப்படியெல்லாம் கர்த்தர் பேசினாருங்க. அப்படிங்களா? டெலிவரன்ஸ் கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்தாரு குடும்பத்துல எல்லாருக்கும். அப்படிங்களா? ஆமா. ஜெப வேலையில நடந்துச்சு இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கு நிறைய பிளஸிங் கிடைச்சதுங்க ஏசப்பா. அவருடைய மெசேஜ்ல ஆண்டவர் பேசினாருங்க அவர் மூலமா. அப்படிங்களா? அப்படியா நிக்கிறாரு, கத்தரே பேசுறாருங்க அவர் வாயின் வாயா. நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதங்க கத்து தந்தாருங்க. நாங்க வந்து ரொம்ப ஏஞ்சல் டிவி ஊழியத்துக்காக நிறைய பாரப்படுறோம். வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அநேக விடுதலையை கொடுத்து தெய்வீக சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அக்கினின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற வேளையிலே தேவனே வந்து கரத்தை வைத்து அவளை பிளஸ் பண்ணுவதை தேவன் சகோதரி பிரத்யட்சமா உணர்ந்திருக்கிறாங்க. Revealed a lot of things to this sister. He has blessed her family life, her ministry, and today the Lord revealed a lot of things to her. இப்போதும் ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்க கேக்கலாம். There's a caller waiting, let's listen to them. Hello, praise Lord. Hello. அவங்க ஜெயிக்கும் போது ரொம்ப காரியம் எனக்கு அறிவு ரொம்பவும் எனக்கு அறிய விட்டு ரொம்ப மனசுக்கு கவலை தீர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல? ஆமா. இன்னும் வந்து அது ஜெயிக்கும் போது எனக்கு வந்து அந்த இருள் நீங்கி அந்த ஒரு அபிஷேகம் அளவில்லாத ஒரு அபிஷேகம் எனக்கு ஊட்டப்பட்டு. ஓ, அளவில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க? நன்றி. பாருங்க, ரொம்ப சோர்வுலையும் குழப்பத்திலையும்
அநேக இருளின் கிரியைகள் இருந்த சகோதரிக்கு தேவனுடைய வார்த்தை சென்ற உடனே பரிபூர்ண சமாதானமும் நல்ல ஒரு விடுதலையும் கிடைச்சிருக்குது. When the word of the Lord went forth, this sister who was in confusion and in so much disturbance and darkness in her life, the word went and brought light into her life. இப்பொழுது அநேக சாட்சிகள் உலகத்தில் எல்லா இடத்துல இருந்து பார்த்த ஒவ்வொருத்தரும் கிடைச்சிருக்குது. நீங்கள் சாட்சியை உங்களுக்கு சாட்சி இருக்குமானால் நீங்க பாக்குற இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட சாட்சிகளை சொல்லலாம். அது மாத்திரமல்லாம வெப்சைட் இருக்கு, அங்க போய் உங்களுக்கு சாட்சிகளை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். டெஸ்டிமனிஸ் மெயில் ஐடிஸ் மற்ற ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு, உங்க டெஸ்டிமனி ஷேர் பண்ணலாம். இப்பொழுது ஒரு கால லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். Let's listen to the next caller. ஹலோ ஹலோ ப்ரைஸ் லார்ட். பயந்துக்குவேன் நிறையா கடைசியில அபிஷேகம் கிடைச்சது. அப்புறம் கடவுள நம்ம அவங்க ஐயா சொல்றாங்கல்ல, கடவுள நம்ம ஹெல்ப்னா அவங்க நமக்கு இது செய்வாங்க அப்படின்னு அதெல்லாம் எனக்கு பேசுற மாதிரி இருந்ததுன்னா உங்ககிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. நீ தேவன் தெளிவா பேசிட்டாரு உங்ககிட்ட, தெளிவா தேவன் பேசிட்டாரு உங்ககிட்ட. இப்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவனை கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவநாய கர்த்தர் இன்றைக்கு சகோதரிக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அநேக குழப்பங்கள் இருந்தது, அநேக போராட்டங்கள் இருந்தது, கல போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது கூட ஏதோ ஒரு புரியாமை, ஒரு வெறுமை இருந்த மாதிரி இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து நல்லா ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் பரிபூர்ண சமாதானம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. The Lord God has done a great thing in this sister's life. She was so disturbed, and even as she was she returned from the church, she was not able to, she didn't have that peace in her heart, but the Lord God, through the message today, it was as if the Lord was speaking to her, and her entire life she feels that the Lord has released her from something that she was bound. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாய் உலகம் எங்கும் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டீர்கள். Many people around the world have received great blessings through this message. சில பேர் கால் ட்ரை பண்ணிருப்பீங்க, கால் கிடைக்காம இருந்திருக்கும், பிஸியா இருந்திருக்கும். Many of you would have tried calling us and you could have found the line busy. இப்பொழுது நீங்க கீழே பார்க்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். You can even send your testimonies to the email ID that you see in the screen. தொடர்ந்து அடுத்த மாதம் இதே நிகழ்ச்சியில் நாங்க உங்களை சந்திப்போம். Next month again we'll meet you in the same program. அதுவரைக்கும் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Till then, may the Lord God bless you. God bless you. God bless you all.